ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டவுன்லோட் ஸ்பீடு நம்மள்தேங்க, நம்மள்தையும் கேட்டாங்க, ஸோ நம்மள்தையும் கொடுத்துருவோம். லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு யார் இருக்கா, புதுசாக யார் சேர்ந்துருக்கா தெரியலை. அந்த வேண்டேஜில் ஒரு ப்ரொமோஷன், நம்மள்தில் ஒரு ப்ரொமோஷன். ஓகே, லெட்ஸ் கோ. வணக்கம் ப்ரோ, தமிழ் மேகம் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். யாரு செத்தா? ஆஹா, மீட்டிங் வெளியிலயா? அப்படி யாரும் இல்லையே. ஜேம்ஸ் ஆலிவர் டெனைட் சோர் எடுக்கணும். காஃபி இருக்கு, சோர் மட்டும் எடுத்துக்குவோம். பர்சனல் லாக்கர்ல போட்டு வந்துரும். ரொம்ப இதா இந்த ஸ்டாபரேஷன்ல ஆபீஸ் பாசிட்டிவ் ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? பேக்கப் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கு, இது நல்லா இருக்குது. ஆக்சுவலா இந்த வேண்டேஜ்ல போட்டிருந்தாங்கல்ல இந்த சைடுல ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டா விசிபிள். ஓகே, பெட்ரோல் போட்டுருவோம். ரிப்பேர் கிட்டும் போட்டு நாலு ராபர்ஸ் இருக்காங்க. ஏஎஸ்பி கோபால் சிங் சார் எங்க இருக்கீங்க? ம்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 
கூப்பிட்டுச்சுன்னா ஏறோ. அவர் ரேடியோ விட்டு போயிட்டாரு சார். சரி, 4 ராபர்ஸ் இருக்காங்க, அப்படி நீங்களே எடுத்துக்கோங்க. கூடிய ஒன்று சொல்கிறா சார். யார் ஃப்ரீயாக இருக்கு? சினரி அட்டன் பண்ணாமல் இருக்கு. ஜேம்ஸ் ஆலிவர் இப்போ தான் 10:08 ஓகே. ஜேம்ஸ் ஆலிவ் ஆயில் ஆலிவரு ஆவா ஜோன்ஸு ஆவா ஜோன்ஸு ரெண்டு பேரா. அப்புறம் இங்கே யார் ரெண்டு பேர் மிஸ் பண்ண இருக்கு? பிரம்மா இருக்கு. ஆ அப்புறம் இன்னொருத்தர் யாரு? ரேடியோ நம்பர் சொல்லுங்க, நம்ம சுவிட்ச் ஆகலாம். சார், நான் சொன்ன யூனிட்ஸ்ல ரேடியோ 4 வந்துருங்க. ஜேம்ஸ் ஆலிவர் அப்படியே ஆஸ்டேஜ் ஆன்லைன் பார்த்துக்கிறேன். சரி பிரம்மா சார், அப்படியே 100 அப்டேட் பண்ணிருங்க. ஆமா ஜோன்ஸ் மேடம், நான் போய் கூட்டு வந்துடுறேன் சார். டிமாண்ட்ஸ் கேட்டிங்களா இல்லை இன்மேல் தானே பிரம்மா சார்? இனிமே தனிமே தான், இப்போ தான் வந்தோம். ஓகே சார், 10:04. மாதிரி இருக்கு. சார் கேக்குதா? கேக்குது சார். ஒருத்தர் மட்டும் வாங்க. ஆஸ்டேஜ் கிட்ட பேசிக்கலாமா? இல்ல உள்ள இருந்தா கேட்காது, சோ அதனால. ஓகே பேசிக்கலாம். ஓகே ஆஸ்டேஜ் சார், கேக்குதா உங்களுக்கு? ஃபுட், வாட்டர், மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்படுதா? ஆஸ்டேஜ் சொல்லுங்க சார். ஆ, உங்களுக்கு ஃபுட், வாட்டர், மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்படுதா? சொல்லுங்க மேடம். எதுமே இல்ல, ஃபுட் வாட்டர் மட்டும் தான் கொடுங்க சார். ஃபுட் வாட்டரா? ஓகே போட்டேன். இப்போதான் எடுத்துன்னு வந்தேன். ஓகே, ஃபுட் வாட்டர் மட்டும் கொடுத்துறேன். ஓகே சார். அப்படியே கஃப் கஃப் எடுப்பாங்க. கஃப் எடுக்கணுமா? ஆ, அவங்கள வந்து அன்கஃப் பண்ணீங்கன்னா அவர் சாப்பிட்டுக்குவாரு. ஓகே சார். ஓகே சார், நீங்க கேட்டீங்க பாருங்க, நான் ஊட்டி விட்டுறேன். அர்ஜெண்டா சார்? ஆ, காட்டி விடுங்க, காட்டி விடுங்க. இங்க இருக்கிற யூனிட்ஸ்ல ஃபியூல் ரிப்பேர் எல்லாம் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள். ஓகே, ஹார்ட் அப்டேட் பண்ணியாச்சு. சூப்பர் சார். பலப்பலன்னு வச்சிருக்காரு இப்ப காரை. ஆ சார், கேக்குதா? கேக்குது. ஆ, உங்களுக்கு ஹாஸ்டேஜ் விடுறதுக்கான டிமாண்ட்ஸ் இருங்க சார், பேசிச்சாரேன். ஓகே. என்ன சார் ஆச்சு, என்ன நடக்குது? இன்னும் டிமாண்ட்ஸ் சொல்லலை, பேசிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டேஜ் கொஞ்சம் ஃபுட் வாட்டர் கேட்டிருந்தாங்க. இன்னும் சொல்லலை அவர், பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. நோ ஸ்பைக்ஸ், நோ ரோட் பிளாக்ஸ், ஓகே, நோ பிட்டிங் சார், அவ்வளவுதான். ஓகே சார். டான்ஸ் டிடி வந்து அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துறேன். ஆ சொல்லுங்க மேடம். டான்ஸ் பீரியட் இருக்கல, அவரே அட்வான்ஸ் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆ ஓகே ஓகே. ஆ ரேடியோ அவங்களுக்கு வந்து டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நோ ஸ்பைக்ஸ், நோ ரோட் பிளாக்ஸ், நோ பிட்டிங் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டேஜ்க்கு வந்து ஆ ஓகே, ஃபுட் அண்ட் வாட்டர் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னாங்க, அதை சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, 10:04 ஒர்க்கு முடிஞ்சது, இன்டிமேட் பண்ண சொல்லுங்க. மற்றவங்களாம் ஆஃபீஸ் எல்லாம் காரில் போய் உட்காருங்க இப்போதைக்கு. மேடம் நீங்கள் மட்டும் இருங்க, நான் போய் கார் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஓகே லீடு சொல்லிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் லீட் வச்சுக்கிறேன், செகண்ட் லீட் ஆகுது 10-20 நல்லா சொல்லும். ஹலோ கேக்குறா? கேக்குது சார், கேக்குது. 10-20 யாராவது நல்லா சொல்லுவீங்கன்னா செகண்ட் லீட் வாங்க. யாராவது சொல்லுவீங்களா? ஓ ஒன்று சொல்லுவேன் நான் சொல்லுவேன், நான் ஹாஸ்டல் ஹேண்ட்லிங்கில் இருக்கேன். அப்படியா, சூப்பர். சரி ஓகே, அமேசான்ஸ் வர முடியுமா? இல்லை செகண்ட் லீட் வந்துருங்க, 10-20 சொல்லினாலும் பரவாயில்ல, அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே மற்ற ரெண்டு யூனிட்ஸும் அப்படியே பேரலராக வந்து. ஓகே மேடம், போய்க்கோங்க. அதே மாதிரி இப்போ பிளாக் பண்ணுற யூனிட்ஸ் இருந்தால் பிளாக் பண்ணிவிட்டு நவுறாதீங்க, நாங்கள் எல்லாம் நவுந்தக்கப்புறம் நீங்கள் நவுறுங்க. அப்புறம் நான் சொல்கிற வரைக்கும் பிட் பண்ணாதீங்க. லீட் எடுக்கிறதுக்கு இப்போ நான் லீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா நான் பிரேக் பண்ணிப்பேன், நீங்கள் ஃப்ரெண்டில் போய்க்கலாம். ஓகேண்ணா, ஆல் கிளியரோ? கிரேட் எல்லாம் சைலன்ஸாக இருக்காதீங்க, நான் அப்புறம் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன், வெளியே போய்ட்டு பேசி விட்டுருவேன். யார் யார் என்னென்ன பண்ணீங்கன்ட்டோம் இந்த பிடிக்கிறோம், நம்ம ஒழுங்காக பிடிக்கிறோம். எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம் போடுறே, அதான் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்கிறோம். அவ்வளோ சொல்றாங்க. ஆ ஓகே சார், ஓகே சார். ஆ ஓகே, பிராக்டிஸ் இருக்குது. முடிஞ்சால ஒரு 2 மினிட்ஸ் காபி. ஓ மாடி பங்கம் எடுக்குதே பிராக்டிஸ். அவங்க எப்படி வராங்களா வரலையா? ரொம்ப நாள் ஆச்சு அட்வைஸ் பண்ணியே. அதுக்குள்ள நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். லோகோ நல்லா இருக்கு, பட் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஃபீலிங். என்ன ப்ரோ மிஸ் ஆகுது உங்களுக்கு லோகோல? என்ன மாதிரி மிஸ் ஆகுது, என்ன காம்போனென்ட் மாதிரி கேக்குறேன் சார். நீங்க கிளாக் இன்ல தான் இருக்கீங்க? ஏய் ஒரு வேற இல்ல இல்ல, சூப்பர் சார். என்னது ப்ரோ மிஸ் ஆகுது சொல்லுங்க ப்ரோ. பேர் பண்ணிட்டு லைட்டிங் மாதிரி சொல்றீங்களா? லைக் அது ஷைன் ஆகாத மாதிரி இருக்குற மாதிரி சொல்லுங்க. ஆ ஓகே. ஆ சார் கேக்குதா? நான் ஸ்பைக்ஸ் எடுக்கறேன், நீங்க ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆபீசர் சைரன் போட்டுனே கிளம்பலாம். ஓகே ஓகே, அது வரை கன் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க, கிளம்பற வர. ரெடி யார்? ரெடி சார், ரெடி. ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கேன், ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி 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 சார். ஸ்பைக்ஸ் போடுங்க, வெஹிக்கிள் லாக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்கணும்னா கடையில வரணும்னா பர்கர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். ஒரு 1000 வாங்கி வச்சுருக்கணும். ஓகே, நீங்க ரெடினா கிளம்பலாம். என்ன சார்? நீங்க ரெடினா கிளம்பலாம். கிளம்பலாமா சார்? ஆ கிளம்பலாமா. ஆ ஓகே, அவங்க கிளம்புறாங்க. ஆ சார் வெயிட் பண்ணுங்க. ஆ ரெட் ட்ரெஸ் போட்டுருக்கிற ஒரு வண்டி ஓட்டுறாரு. ஆ சார் கை தூக்கி போங்க. கோபால் சிங் ஆன் ஃபர்ஸ்ட் லீடோ சார். சப் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க சார். கை தூக்கி போங்க சார். நான் ஸ்பீட் டேக்கிங் செகண்ட் லீட். என்னோட சேஃப்டிக்காக உங்களை கஃப் பண்ணிக்கிறேன். உங்க ஐடி செக் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு கூட தெரியாத போது தூக்கிட்டேன். அது தும்மன மாட்ட. மெயின் கிராஜ், மெயின் கிராஜ் லெஃப்ட். மறுபடி லெஃப்ட். ஓகே, உங்களை சர்ச் பண்ணிக்கிறேன். Towards FIB. Okay. உங்களை அன்கஃப் பண்றேன். கலர் காம்பினேஷன். ஓகே வாங்க. அங்க இருந்து ஒரு ரைட்.
தேடிட்டே இருக்காங்க. இவர் லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் மெயின் கிராஜ் அமௌன்ட் ஏறுங்க சார். அவர் ஏறியா சார் இஎம்எஸ் கேரேஜ்ல இஎம்எஸ் மெயின் கேரேஜ்ல இருக்கணும். சார் இங்கே இருக்கணும் சார். நான் அடுத்து சேஸ்க்கு போகணும். ஸோ இறங்கிக்கோங்க. நீங்கள் கார் எடுத்துட்டு இஎம்எஸ் ஹாஸ்டேஜ் 1000 ஜேம்ஸ் அலி ஒரு பேரலில் தான் இருக்கேன் வந்துடுறேன். பின்னாடி போயிருக்கேன். ரைட் எடுத்துட்டு போறாங்க. டேக்கிங் செகண்ட் லீட் டுவர்ட்ஸ் டேவிஸ் பீரி பேக் சைடுல இருக்கிற ஒன் வே. ஒன் வேல இருந்து லெஃப்ட் டுவர்ட்ஸ் இப்போ டேவிஸ் பீரி கரெக்டா சிட்டி இஎம்எஸ் தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராபெரி அவென்யூ, ஸ்ட்ராபெரி அவென்யூல இருந்து ரைட் அங்கே ஒலிம்பிக் எடுத்துருக்காங்க. பிரிட்ஜில் மேலே ஏறி இருக்காங்க. ஆ கிளியர் சார். ஓகே ஓகே வாங்க. நான் தான் செகண்ட் லீட்ல இருக்கேன். ஓகே ஓகே சூப்பர். எல்லாம் என்ன பக்கத்து பக்கத்தில் தானே இருக்கு. கிரீன் பில்டிங் பேக் சைட் சேம் ஹைவே யூ டர்ன் பொறுமையாக மறுபடியும் ஹைவே மேலே ஏறுறாங்க. அகேன் ஒலிம்பிக் ஹைவேல போயிட்டுருக்காங்க. பறக்கலாம் கலரைவே போறாங்க. கலரைவே கனெக்ட் ஆவறாங்க நினைக்கிறேன். ஆனா கலரைவே ஸ்லோ பண்றாங்க. யூ டர்ன் நெகட்டிவ் கட் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்துட்டாங்க. டுவர்ட்ஸ் பாப்புலர் ஸ்ட்ரீட் இறங்குறாங்க. பாப்புலர் ஸ்ட்ரீட்ல ரைட் சைடு யூ டர்ன் போட்டு சூவர்ஸ் உள்ள போறாங்க. சூவர்ஸில் ரைட். ஒருத்தர் எம்ஆர்பிடி வந்துட முடியுமா? மிரர் பார்க் ஹைவே அவங்க ஜம்ப் எடுக்க ட்ரை பண்ணலாம். எடுப்பாங்க நினைக்கிறேன். ஜம்ப் ஜம்ப் ஃபெயில். ஜம்ப் ட்ரெயின் ட்ராக்ஸில் இருக்கு. ட்ரெயின் ட்ராக்ஸில் இருக்கு. யார் அடிச்சது? இல்லை இல்லை அவங்க அவங்க சப்ரஸ் அவங்க சப்ரஸ். அது அங்க உள்ள வேற ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மேல சொல்றீங்களா? இல்ல இந்த
மேல ஏற மாதிரி ஒரு டவர் வந்து. ஆமா சரி, நியர் பை கரேஜ் செட் பண்ணுங்க ப்ரோ. டனல் சைடு பாருங்க, நான் இந்த சைடு அப்படியே கராஜஸ் ஆமனேஷன் சைடுலாம் பார்க்குறேன். இங்கேருந்து ஏறி வந்திருக்காங்க, வந்திருந்தா அவங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே ரைட் எடுத்து இங்கே ஏதாவது உள்ளே விடுறது. Hi dude, welcome to the stream bro. Swagman Tom, tall boy official bro, welcome to the stream. Groceries are clear. Dave speed back sir, enna color car, black color black with pink pearlescent, pink pearlescent, hot pink mari irukku and pearlescent. Swagman, first time varinga poli stream ku ungala paathadilla. Main garage era oru ore oru thir backup varingala ivare sir, car nikkidu red ah pink ah nu confirm therla, purple shade mari oru pakkathula irukku. Indha porunga vara sir. பாரு எந்த கார் சொல்றீங்க? எந்த கார் சொல்றீங்க? மெயின் கராஜ்ல நிக்கிற கார். இது இல்ல சார், இது இல்ல இது இல்ல 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 இந்த கார்ல இல்ல. கன்ஃபார்ம்ல ஆ சார், அது பர்பிள் ஒரு பிங்க் ஷேட் மாதிரி. இது ரெட் அதானே கேட்டேன். அதான் இல்ல இல்ல அந்த அங்க நிக்கிற மூணு சுல்தான், இது சுல்தான் அரசு. இந்த கார், இந்த கார், இந்த சுல்தான பாருங்க. இப்போ பிங்க் தானே சொல்றீங்க? போடு பாருங்க சார். இஎம்எஸ் போடு இஎம்எஸ். ஆ அந்த கார் மேல இருக்கு. ஏ புல்லர் பண்ணி பாருங்க. அங்க ரெண்டு பேர் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கேளுங்க கேளுங்க. ஆ இந்த கார் தான், இந்த காரா இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேளுங்க கேளுங்க. எப்படி இதுக்கு இவ்வளவு பேர்? ஒருத்தர் மட்டும் அவரை ஆன் ஃபுட் வர சொல்லுங்க, லைசென்ஸ் காட்ட சொல்லுங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியதா பாருங்க. ஆஸ்ட்ர ஜெனரல் பண்ண வேண்டியது மட்டும் பக்கத்துல போங்க. ஓகே. சார் கொஞ்சம் சரவுண்டிங்ல நில்லுங்க. ஆ சார், உங்க லைசென்ஸ் மட்டும் காமிக்க முடியுமா? ஓகே. நெகட்டிவ் சார், இவங்க கிடையாது. ஆ ஓகே, தேங்க் யூ ஃபார் கோஆபரேஷன். வெஹிக்கிள் ஏறங்க. நீங்க லைசென்ஸ் செக் பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். இவங்க கிடையாது. அண்ணா வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் அந்த வெஹிக்கிள் ரேரா ரே கார் தான். நம்ம நம்பர் பிளேட்டும் தெரியல, சோ அதனால கன்ஃபர்மேஷன் தர முடியல. உங்க சேனல் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டீங்க. என் சேனல்ல போடலாமா எல்லாரும்? நீங்க சொல்றதா சார்? நான் கேக்குறேன், யாருக்கும் விசிபிலிட்டி இல்ல இல்ல சார். என்கிட்ட நெகட்டிவ் 1000 ஓ எல்லாம் மெயின் டேட் சார். உங்க சேனல் இல்லையா? என் சேனல் பத்தியா? மெயின் கரெக்ட் லாஸ்ட் சொல்றாங்க. பாசிங்கர் மெயின் ரேடியோ லாஸ்ட் ஸ்டாபரி ஒன் ஸ்டோர் 1000 ஓ அப்படியே அஞ்சு பேர் இருக்கும். அஞ்சு பேர் தரும் இதெல்லாம் பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கு. நைட்டு நடந்துச்சு 2 மணிக்கு. நைஸ், போட்டு விடுவோம்.
பார்த்துருக்கேன் ப்ரோ, பார்த்துருக்கேன். 6 minutes 18 seconds வீடியோ தானே அது, லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன். இவ்வளோ ஃப்ரீ யூனிட்ஸு வா. ஓகே ப்ரோ, ஏதோ பண்ணணும்னு நினச்சேன், சாப்பிடணும். என்ன வெஜ் வாங்கி வச்சுருக்கானுங்க ஒரு மாளிகை, யாரும் இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பாப்போம் என்ன கதைன்னு. யார் அந்த பீடி? என்ன சார் புரியல எனக்கு, அப்படினா புரியல எங்களுக்கு, எனக்கு எப்படி சார் புரியும், எனக்கும் புரியலையே சார். எங்களுக்கு புரியல, உங்க பேரு ஆபீசர், உங்க பேரு? என் பேர் ஜேம்ஸ் ஆலிவர், சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் ஆலிவாய். எனக்கு புரியல. பாரத், மை நேம் இஸ் பாரத். ஓகே ஓகே. என் கார் ஆடுது பின்னாடி, என்ன பண்றீங்க? புரியல, என்ன பண்றீங்க? ரைட், நீங்க பாருங்க வர. வருஷம் தப்பு எடுத்து போறாரு. மேலே என்ன கழட்டிட்டு இருக்கான், யார் சமைச்சிக்கிட்டு இருக்கா? சாரி, ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குதா? ஹலோ சார், உங்க பேரு? டார்க் சந்த். ஓகே, பீஃப் பிரியாணி இருக்கா? இருக்கு, வாங்க கீழே இருக்கு மேல, கீழே பார்க்கல, அது கேஷ் இல்ல, அதனால தான். எனக்கு பில்லிங் தெரியாதுங்களே, அதான் பிரச்சனையே. பில்லிங் தெரியலையா? ஆமா. ஆஹா, ரைட், சரி, ஓகே, சரி, வாங்க, என் கையில இருக்கிறத நான் கொடுத்துறேன். இல்ல 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 இல்ல, போருங்க, நான் பாத்துக்கறேன். நீங்க போய், இல்ல இல்ல, பரவாயில்ல, அது நோ வரிஸ், கத்துக்கோங்க. கேஷ் நான் கொடுக்கறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் வேணாம். ஆஹா ஆஹா, பில்லிங் கத்துக்கோங்க, உங்களோட எம்ப்ளாயிஸ் யாராவது இருந்தாங்கனா. ஓகேயா? ஓகே, அது பாத்துக்கேன். थैंक यू. ஓகே, ஒருத்தர் லீடர், ஜேம்ஸ் ஆலிவர் லீடர் எடுத்துங்க. யாச். ஆ, ஓகே சார். 108 ஐட் யாராவது சினரியோ போகாம இருக்கீங்களா? ஓகே, சோ எம்ஜி சார் வந்துருங்க, மினாட்டோ சார் வந்துருங்க, அப்புறம் வர்ஷா கிம் வந்துருங்க, ஆல்வின் வந்துருங்க. ரேடியோ சார், ரேடியோ வந்து நம்ம 5 போய்க்கலாம். ஜெஸ்டிங் ரேடியோ 5. ஏஎஸ்ஐ. ஓகே, நான் மேன்ஷன் ரெஸ்பான்ஸ் பண்றேன், அப்படியே மேன்ஷன் மீதி யூனிட்லாம் மேன்ஷன் வந்துருங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்கும்? 5 பேர் இருக்கும். ரேடியோ 5 யாச்சு, 6 பேர் போடுங்க. டிக்கெட் சார்? ஆமா மேடம், சிட்டி ஆர்ச் தான், அது மட்டும் தானே இருக்கு, வெளியில இருக்கா? ஓ, எனக்கு தெரிஞ்சு சிட்டி தான் சிட்டில தான் மார்க் காமிக்குது. சிட்டி ஆர்ச் தான் டிஸ்பேட்ச்ல போட்டிருக்கே. பல்லிட்டோ ஆர்ச் எப்பயா வந்துச்சு? 1 2 3 4 5. பொறுங்க, ஒரு சாப்பர் யூனிட் இருக்குதான்னு பாக்குறேன், இல்லைனா இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டு வரேன். அவங்க சார், உங்களுக்கு 5 யூனிட் இருக்காங்களா?
விகாஸ் சார் நான் ரெண்டு பேர் வேணும். ஓகே சரி, இப்போதைக்கு நாங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் போகிறோம் யாட்ச்க்கு. ஓகே யூனிட் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஆ நாங்கள் அஞ்சு பேர் கரெக்டாக இருக்கோம், நீங்கள் இது பண்ணிக்கோங்க மீதி யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே இந்த என்ன என்ன சினாரியா போகுது, மேன்சன் வாங்கல இல்லை மேன்சனுக்கு ஆள் தேவை, அதுதான் சொல்லும் பார்த்துட்டு 1 2 3 4 5. ஓகே யூனிட்ஸ் கம்மியாக இருக்காங்க, ஸோ நம்ம வந்து ஃபைவ் யூனிட்ஸ் வச்சு தான் ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகே யாராவது 10-2 ஆயிட்டீங்களா? ஆ ஓகே அப்டேட் பண்ணிடுறேன். ஆ ஓகே மேடம் 2 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். ஓகே 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 பெட்ரோல் போடணுன்னா போட்டுக்கோங்க, யாராவது ரிப்பேர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. என்ன இத்தனை வந்திருக்கு, யாச்சு மேன்ஷனு வேஞ்சலிக்கோ மேன்ஷன்லாம் வந்ததே எனக்கு தெரியாது, சிட்டி உள்ளே நான் வருதே இல்லை. ரீசெண்டாக நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே ஆகி போச்சு. போஸ்ட்டு இது போக முடியாதா? ஃபோர் ராபர்ஸ் ஒன் ஹாஸ்டேஜா? ரைட்டு சார், ஸ்பைக் போடலையா? போட்டாச்சு சார். போட்டாச்சா? ஓகே கண்ணுக்கு தெரியாது சார், அதுல ஸ்பைக் தெரியாது. தெரியுது தெரியுது. இது தெரியல சார், அது அது தெரியாது அந்த இடம் அந்த மாதிரி இருக்கு. அதான் அது சொல்லிருந்தாங்க மீட்டிங்ல. ஓகே ஆமா ஆமா. ஓகே லீட்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் லீட் எடுக்க விரும்பறீங்களா சிச்சுவேஷனுக்கு? நான் எடுத்துக்கிறேன். ஓகே செகண்ட் லீட் யாராவது பிராக்டீஸ் பண்றீங்க? ஆ சொல்லுங்க. அவங்க டிமாண்ட் சொல்லிட்டுமா? ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நோ ஸ்பைக்ஸ், நோ பிளாக்ஸ், நோ பிட்டிங், நோ சாப்பர், நாலு டிமாண்ட்ஸ். அப்புறம் அடிஷனல் டிமாண்டா வந்து சைரன் போட வேணாம்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, சோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் சைரன் போடுவாங்க, ஆபீசர் சைரன் போட்ட உடனே கிளம்பிக்கலாம் அது மட்டும் சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் சைரன் யாரும் போட வேணாம். ஓகே ஓகே சார். 10-4 லீட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வர்ஷா வச்சுக்குவாங்க, செகண்ட் லீட் வந்து நான் வச்சுக்கிறேன், தேர்ட் லீட் வந்து ஆல்வின் சார் வந்துருங்க, மீதி ரெண்டு பேரும் பேரலலாக வந்துருங்க. வர்ஷா மேடம் மட்டும் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு சைரன் போட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க, மீதி யாரும் சைரன் போட வேண்டாம் இப்போதைக்கு. ஓகே டிமாண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. ஓகே சார். ம் ஓகே மேடம், இன்கேஸ் அவங்க வெடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்துப்போங்க. ஓகே லைக் நம்ம இப்போதைக்கு பிட்டிங் வேணாம், பார்ப்போம். ஜம்ப்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லீட் போகிறவங்க அவங்க ஷூட் அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே ப்ரொசீட் பண்ணுங்கள், நம்மளை டிஸ்அட்வான்டேஜில் இருக்க வேணாம்.
நான் செகண்ட் லீடோ வந்துட்டாரா யாரு டென்ட் சார் நான் வந்துட்டார் வந்துட்டார் லெட்ஸ் கோ லெட்ஸ் கிவ் देम அ குட் சேஸ் गाइस லெட்ஸ் கிவ் देम அ குட் சேஸ் ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து பறக்க மாட்டாங்க நம்புறேன் கரெக்டாக எவ்வளோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடினா ஓகே 9:05 ஆரம்பிச்சிட்டோம் பார்ப்போம் ஸ்கூலில் ஏதோ பாம்பு வைக்கிறேன்ட்டு இது பண்ணிட்டாங்களாமே ஸ்கூல் பசங்களாம் கிளம்ப சொல்லிட்டாங்களாமே அந்த நியூஸ் பற்றி கேட்டிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அங்கே அஞ்சு இங்கே அஞ்சு போயிட்டோம் வேஞ்சலிக்கோ யாராவது போனாங்களான்னு தெரியலை பார்ப்போம் நாக்ஸ் ரஃபேல் வாணா எந்த ஸ்கூல் தெரியல ப்ரோ ஏதோ நியூஸ் வந்துச்சா என் தம்பி தான் சொல்லிட்டு இருந்தான் அதனால வந்துட்டு அனுப்பி விட்டாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான் நான் தான் கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா அப்படின்னு அவன் வந்து புலம்பிட்டு இருந்தான் ஏன் காலேஜஸ்க்கும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே இனியும் பாதி நாள்லேயே அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அதர்வா படம் 100 இருக்குல்ல அதில் வர மாதிரி இந்த ஸ்கூலா இந்த பையனா அப்படின்னு கேளுங்க அப்படின்னால அந்த மாதிரி ஏதாவது ஏன்னா நானும் எந்த நியூஸுமே பார்க்கல இன்ஸ்டாலேயும் எதுவும் அந்த மாதிரியும் இல்லை ஸோ தெரியல என்னன்னு சார் அவங்க போட்டு வெளியில் தானே விடணும் ஆல்வின் சார் வர்ஷா மேடம் போட் அவங்க வெளியில தானே விட்டுட்டு வருவாங்க இந்த சினாரியோக்கு ஆமா சார் ஓகே அப்போ எம்ஜி சார் நீங்க என்ன பண்ணுங்க அவங்க எல்லாரும் கிளம்பின அப்புறம் போட்ல ஏறி இன்வென்டரி மட்டும் அந்த க்ளோவ் பாக்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ஓகே 10-4 ரூமர்ஸ் கூட இருக்கலாம் அதுதான் ப்ரோ தெரியல ப்ரோ என்ன கதை இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கூட இருக்கலாம் அந்த மாதிரி சம்திங் ரிலேட்டட் என்ன சுச்சுவேஷன்னு தெரில பட் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னான் அதனால் பார்த்துருங்க ஏதாவது வந்து ஆமாம் ஆமாங்க 11-ஆம் தேதி இது இல்லை Feb 11th வந்து நம்மளுக்கு சயின்ஸ் டே வரும்ல ஃபெப்ல தான் சயின்ஸ் டே வரும் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் டே அன்னைக்கு மேபி ஏதாவது இருக்கலாம் இன்னைக்கு வேறு ஏதோ 3 ரிஃப்ளெக்ஷன் தெரியும் 2-3 இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியலை வந்துட்டாங்க மறுபடியும் ஏறிட்டாங்க அவங்க உள்ள விடுறாங்களா தெரியல ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்காங்க இல்ல உள்ள தான் வர போறாங்க அங்க தான் கராஜ் இருக்கு அவங்க அப்படியே சொல்லுங்க சார் பக்கத்துல தான இருக்கு சொல்லுங்க இல்ல இல்ல அந்த போயிட்டாரே உள்ள விடுறது ஆமா உள்ள விடுறதுக்கு போய் இருக்காரு அவங்க கிட்ட சொல்லுங்க எம்ஜி சார் இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி விட கூடாது அவங்க விட்டுட்டே வந்துட்டாங்க ஒருவேளை கேஷ் பண்ணுறோன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் சார் புரியல சார் இல்லை சார் அது அந்த மாதிரி விடக்கூடாது சார் ஓகே அப்போ நான் எடுக்க சொல்லிட்டுமா இல்லை அதை சொல்லுங்க சொல்லுங்க ஓகே ஓ மேடம் கொஞ்சம் அது மட்டும் வேணும் வெளில எடுத்து விடுங்க ஓகே தேங்க்யூ நான் சொல்லிட்டேன் சார் எடுக்க போயிட்டேன் இல்லை பரவாயில்ல
ஓகே, சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ப்ரோ, சயின்ஸ் டேக்கு ஏதாவது ரூமர்ஸ் மாதிரி ஏதாவது வந்திருக்கும். ஏன்னா ஆனால் இன்றைக்கியும் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஃபெப் 11th ஏதோ சம்திங் தான் வந்து சயின்ஸ் டே மாதிரி வரும். ஸோ நோ ஐடியா, பார்த்துக்கலாம் சார். உங்கள் ஒர்க்கு முடிஞ்சி? ஆ ஓகே, ரெடியா? யூனிட்ஸ் எல்லோரும் ரெடி தானே? எல்லாருக்கும் லீட்ஸ் ஓகே தானே? ஓகே, ரெடி போகலாம். மேடம் இருக்கீங்களா? வர்ஷா மேடம், மினாட்டோ சார் ரெடிதான் கிளம்ப சொல்லுங்க. ஒரு புஷ் சார், சீக்கிரம் சார். சாப்பரே நம்ம இதுல யாரு? சாப்பரே கிடையாது மேடம். சார் சார், நீங்க கீழ போய் அப்படியே வந்துருங்க. அந்த உமா அதுதா சார், 10 மினிட் ஆன் செகண்ட் லீட் ஃபிலிம் குட்டி தாண்டி போறாங்க. ஈ என்னையா இது, நான் பொறுமையா போயிட்டு அவனை இடிக்கவே வேணாம் நினைச்சா. வெச்சுக்கோங்க சார், ஆஃபீஸ் சார். நான் எங்கயாவது இடிச்சனா இல்ல எங்கயாவது வெடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துருங்க. மேடம் நாங்க சைட் இல்ல, நாங்க இப்பதான் வரோம். கீழ வராங்களா அவங்க? மோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனா? அண்ணா நான் யாருமே பார்க்கலையே மேடம், எனக்கும் சரியா தெரியல. ஏய் என்னயா அதே அதே ஆளதா சேசே கேவலமா இருந்துச்சா? போல் போல் ஆ வாஸ்ட் இட் மேடம். இல்ல சைட் நெகட்டிவ், சைட் இல்ல சார். அவங்க கரெக்டா இதெல்லாம் திருப்பிட்டு போயிட்டாங்க. மாண்டி குச்சி பெருசா இருக்கு. ஓகே, நியர் பைல செக் பண்ணி பாருங்க. எங்க போயிருக்கலாம், எங்கனாலும் போயிருக்கலாம். மேல வண்டி எடுக்க முடியல, மேல மாட்டிட்டீங்களா? என்னன்னு எடுக்க முடியல. எடுக்க முடியா? ட்ரெஸ் ஷாப் கேரேஜ் கிளியர் சார். வண்டி
லைஃப் இன்வைடர் தடவை செக் பண்ணிட்டேன், கிளியராக இருக்கு. மீதி பக்கத்தில் செக் பண்ணிட்டுருக்கேன். ஒஸ்ட்டு fucked up bro. Vespucci garage clear. Ah. Then I'm mirror park paathu varan. 104. Main garage clear thana check paniyaacha. Porna poi irukke. PD garage pakkathilum poran. இருக்கா சார்? இல்லை இல்லை இல்லை, பிடி கராஜ் கிளியர், மெயின் கராஜ் மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம. ஓகே ஓகே. மெயின் கராஜ்ல வந்து நிப்பானுங்க சொல்லிட்டு. ஸ்டீஃபன் வண்டர் கராஜ் பாத்தீங்களா? லைஃப் இன் கிளியர். எங்க சார்? கிளியர் பார்க்க கிளியர் கராஜ் கிளியர் பாத்தீங்களான்னு. லைஃப் இன்வேடர் செக் பண்ணியாச்சு சார். மிரர் இது மெயின் கராஜும் கிளியர் தான். சரி ஓகே 1000 போட்டுறலாம். ரேடியோ ஸ்டேக் ஓகே. எம்ஜி ஓகே ரெடி. ஹாய் ஹோஸ்ட். இது நான் கார்ல இது வந்துட்டு இருக்கேன். சரி சாப்பர் வேணுமே உங்களுக்கு? எம்ஜி பேக் ஆன் ரேடியோ. என்ன என்ன சினரியோ இது? லாஸ்ட் யாட் 1074 1000. யாரு ஓட்டுவாங்களோ அவங்களுக்கு சாப்பர் குடுங்க. தெரியும் யாருமே இல்ல, அவங்க சாப்பர் அவங்க அப்படியே என்ன சொல்லாங்களா? சரி ஓகே நீங்க மட்டும் சாப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓட்டுவீங்களா? சரி ஓகே நான் எடுத்துட்டு வரேன் சார். ரேடியோ சுவிட்ச் ஆகலாமா? சார் இல்ல, ஆக்சுவலா வந்து லீட் ஆபீசர் வந்து இது பண்ண சொல்லியிருந்தாரு, ஒருத்தர் மாத்தி விட்டுருந்தாரு. என்ன புதுசா வந்திருக்கு தெரியலையே. சேஞ்ச்லாக ஒன்றுமே பார்க்கல நான், எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்படியே தான் இருக்குது. என்ன லீக்ஸ் போட்டிருக்கானுங்க? நாலு பேர் தான் போயிருப்பாங்க, இனி ரெண்டு பேர் போகணும். வெப்பன்னா யார் போகிறீங்க? நியூ ஐட்டம்ஸ் ஆடட், நியூ வெப்பன்ஸ் ஆடடா. பலிட்டோ யாச்சஸ் ஆடட். பலிட்டோ தான் இப்போ சிவகுமார் போனார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆகி போச்சு. சார் 1032 ஒன்று வந்திருக்கு. அதான் சார் போயிட்டுருக்கேன். வாங்க 104 நானும் பார்த்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு, பார்ப்போம் வாங்க.
சார் டெல்பர் ஆகுது இல்லையா? டெல்பியரோ இல்ல, இது ட்ரெஸ் ஷாப் பக்கத்துல. உள்ள யாரு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு சூட்டர் வருது தானே? ஒன்று இருக்கு, ஆனால் இங்கே யாருமே காணோம். இதுதான் கடைசி. இங்க யாரும் சுட்டுட்டு மண்டை வெடிச்சிட்டாராம். ஓகே, சொன்னது யாரு? அவரை செக் பண்ணீங்களா? வேற ரெண்டு காரு லாஸ்ட் ஜல்ரா பிரேட்டன் பண்ணி போட்டாங்க. யாரு இங்க சார்? கேக்குதா? எலிசா மேடம், இப்போ வந்து பழைய சினாரியோவில் சுட்டா அவங்களுக்கு ஜிஎஸ்ஆர் மறுபடியும் இப்போ இருக்குமா? அப்பால்சன் கோயிங் 107 கேக்குதா ரேடியோ? சொல்லுங்க சார். அது வந்து புரியல. ஓகே, இங்கே ஏன்னா இங்கே வந்து ஒருத்தர் சுட்டுட்டு மண்டை வெடிச்சிட்டாருன்றாங்க. ஆனால் இவங்கள வந்து ஜிஎஸ்ஆர் எடுக்க போகும்போது போன சினாரியோவில் நான் சுட்டேன், அது இன்னும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணலாம்? அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அவங்க அப்புறம் காட்டுதுன்னு ஆதித்யா சார். ஹலோ, ஒரு 2 மினிட்ஸ் நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்கேன் சார். ஒருத்தங்களுக்கு நாங்க செக் பண்ணோம், ஜியோ சார் பாசிட்டிவ் வந்துச்சு. ஒரே நிமிஷம் என்னையா பண்றாப்ல சச்சோ. சார் என்ன சார் ஆச்சு? இந்த ஒரு செகண்ட் பொறுங்க சார், கேட்டுட்டு இருக்கோம் சார். ஒரு வேலை இருக்கு சார் எனக்கு சார். அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல வந்து 1032 வந்துச்சு. ஓகே, ஸோ அங்க போயிட்டு பார்க்கும்போது 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டப்ப ஒருத்தர் வந்து சுட்டுட்டு மண்டை வெடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள்ட்ட ஜிஎஸ்ஆர் எடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன சினாரியோவில் வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போவும் தெரியுமா? சார் நீங்கள் கிளம்பிக்கோங்க, எனக்கு ரிப்ளை வரல. நீங்கள் கிளம்பிக்கோங்க. எங்க மேடம் ராபரி ரெஜிஸ்ட்ரேஷன் அதுவா? ஆமா அவ்வளவுதான். உங்க பிளிப் பாத்துட்டேன் வந்துட்டேன். ஓகே, நான் ஆச்சு ரெஸ்பான்ஸ் பண்ண. 4 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேர்? நான் இருக்கேன். ஃப்ரீ யூனிட்ஸ் ரேடியோ 3 வாங்க. ரேடியோ 3 வரேன் சார்.
அந்த சினரியோல இருக்கிறவங்க ரேடியோ 1ல அப்படியே தான் இருப்பாங்க. ஃப்ரீ யூனிட்ஸ் தானயா சொன்னேன். அந்த மேன்ஷனா சார்? ரேடியோ 1ஏ வாங்க சார். 221 வந்துச்சல அது சார். ஆ எனக்கு தெரியல, யாருமே மாறல, ரேடியோ 1ஏ வாங்க சார். ஓகே இல்ல இருக்காரு பாருங்க. அவரே சூப்பரா வேண்டாம். வண்டகா இது. இப்பவே தூக்கம் வருது நமக்கு. தப்பாச்சு. சோமூர்த்தி ப்ராப்ளம் அவருடைய ஸ்டோர் இருக்கிற இருக்கு. சார் கேக்குதா? எனக்கு ஒரு 2 யூனிட்ஸ் அசைன் பண்ண முடியுமா சார்? இருக்கா சார்? ஸ்ட்ராபெரி ஒன்று ஸ்டோர் ட்ரிகராக இருக்குது. ஹாஸ்டேஜ் நெகட்டிவ், ஒருத்தர் மட்டும் இருக்கார் உள்ள. ஒருத்தரா? ரெண்டு பேர் டவுன் 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 டவுன். அவ்வளோதான் அவ்வளோதான். இங்கே டவுன் சஸ்பெக்ட் தேடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க இங்கே சார்? நான் வேணால் வேறு ரேடியோ சேர்க்குமா? ஏய் ஃபிரீயன்ஸ் வேறு ரேடியோ போயிடுங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும் வேறு இந்த ரேடியோ எடுங்க. ஃபிரீயன்ஸ் ரேடியோ 3 போயிடுங்க. சார் எங்கே போகிறீங்க? சார் கேக்குதா? சொல்லுங்க சார். எங்க சார் போறீங்க? எங்கேயும் போகலீங்க, சொல்லுங்க. ஓகே இல்ல, இந்த ஸ்டோர் வந்து கொள்ளை அடிக்கிறாங்கன்னு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்படியா? இல்ல சார், நான் வந்து ஸ்டோரை ஃபில் பண்றதுக்காக வந்தேன். சரி, ஸ்டோர் உள்ள இருங்க, போறங்க வரேன். ஆ ஓகே, அவருக்குள்ள தான் இருக்காரு. நான் தான் அடிக்க போறேன் வந்து. ஆ சரி ஓகே. அல்வின் சார் ஸ்ட்ராபெரி ஒன்னு வர முடியுமா? அல்வின் சார் ஏன் லாக் ஆக மாட்டேது? ஏன் கார் தானே? ஆஹா அடிக்கிறான்டா அடிக்கிறான்டா அடிக்கிறான்டா. அல்வின் சார் கேக்குதா? ரைட்டு. த்ரீ யூனிட்ஸ் ரேடியோ 3ன்னாங்க சார். எனக்கு ஒரு 2 யூனிட்ஸ் வர முடியுமா? ஸ்ட்ராபெரி அவனியும் பேக்கப் சார். இங்கே சினாரியோ போயிட்டுருக்கு சார். எல்லாருக்குமே வெடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த மாதிரி ஆகுது. பொறுங்க பார்ப்போம். ஆ சார் கேக்குதா? உங்க பேரு? என் பேரு மேக்ஸ் ரஃபேல் சார். ஓகே, உங்க பேரு? புஷ்பா சார். ஆ புஷ்பாவா? புஷ்பா, ஆமா. ஓகே சரி, இந்த கடைக்கு என்ன பண்ண வந்திருக்கீங்க? நான் வந்து ஸ்டாக் இன்ஸ்டா இது பண்றதுக்கு வந்தேன் சார்.
ஓகே, நீங்க எந்த மாதிரி கம்பெனில வேலை பாக்குறீங்க, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் இது பண்றீங்க புரியல? இல்ல சார், இந்த ஸ்டாக் கேல ஆயிடுச்சு. எங்க பாஸ் என்ன சொன்னாரு, ஸ்டாக் ஃபில் பண்றதுக்கு சொன்னாரு, காலையில மறந்துட்டோம். ஓகே, இப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சு, ஆக்சுவலா ரொம்ப ஸ்டாக் கேல ஆயிடுச்சுன்னு. ஓகே, சோ அதனால வந்து கார்ல வந்து கொஞ்சம் ஸ்டாக் எடுத்துட்டு வந்து இப்போதைக்கு போட்டு போறானோ சார். ஓகே, உங்க பாஸ் பேரு? ஐயா, உங்க பாஸ் பேர் வந்து நேசமணி சார். நேசமணியா? ஆமா சார், அவர் வந்து மிகப்பெரிய டீலர் சார். அவர் வந்து இங்க நிறைய கடை வச்சிருக்காரு, ஊர்ல நிறைய கடை வச்சிருக்கா சார். சரி, நீங்க வந்து உள்ள போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு இருங்க, நான் அது வரைக்கும் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆ ஓகே சார், போயிட்டு வாங்க. ஆ ரூபன் சார் வாங்க. என்ன சார்? ஆ சார், உங்க பேர் ரூபன், சாரி உங்க பேர் புஷ்பா தானே? ஐயோ ஐயோ. ஆமா சார். ஒன்றும் இல்லை, தொண்டை கிளியர் பண்ணிக்கிறேன் நான். ஐயோ சரி, நீங்கள் உங்கள் கம்பெனி நீங்கள் வந்து விஸ்பரில் போடுவோங்க. என்ன சார்? விஸ்பர், விஸ்பரில் போடுங்க சார். இவன் பேரை சொல்லிட்டையா கேரக்டர், இவனோட ஓ இவன் ஏன் ஆளியா இவன்? புரியல சார். சார் சத்தமாக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க. புரியல சார். புரியலையா? ஆ சத்தமாக பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க. ஓகே சார், ஓகே சார். ஆ உங்க கம்பெனி பேர் என்னது? நான் இப்பதான் சார் புதுசு சார் வேலைக்கு. சரி, கம்பெனி பேர் தெரியாமல அப்ளை பண்ணீங்க? ஆமா சார். சார் அது எப்படி சார், ஒரு ஜாப் இன்டர்வியூ போறீங்கன்னா அங்க வந்து யார் வேலை பார்க்கறா, எந்த கம்பெனிக்கு நம்ம போறோம் அப்படின்னு தெரியுமே சார். எந்த சார்? என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சார் அவங்க. சரி, அப்ப வேலைக்கு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க சார். அப்ப நாம வந்து கேட்கல சார் என்ன கம்பெனி பேரெல்லாம். அப்ப நாம வந்து ஜாயின் ஆயிட்டேன் சார். ஆனா கம்பெனி எம்ப்ளாய் இல்லாம வந்து நீங்க எப்படி இங்க வர்க் பண்ண முடியும்? இல்ல எம்ப்ளாய் இருக்காங்க சார், அது அவருக்கு தான் சார் தெரியும். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. நீங்க உள்ளயா? ஆ அங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுவேன் உங்களை. ஆ நீங்க வாங்க. ஆ சொல்லுங்க சார். ஆ அதுதான் சார், நீங்க இப்ப அவர் ஃப்ரெண்ட்னா அப்போ அவர் கம்பெனி வேலைக்கு நீங்க எப்படி சார் வர்க் பண்ண முடியும்? புரியல, இது வந்து அவங்க கம்பெனின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. ஓகே, அவங்க பாஸ் வந்து வேலை அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து நீங்க எப்படி? அவங்க பாஸ் வந்து சார் நேசமணி சார். ஓகே. ஆமா ப்ரோ, ஸ்ரீலங்கா தான் ப்ரோ. ஆ இப்போ வந்து ஸ்ரீலங்கா தான் ப்ரோ, இவர் நம்ம கேங் ப்ரோ இவர். ஆ புரியல. அப்ப ஒரு நாள் மட்டும் அப்பனா நான் ஜாயின் ஆயிட்டேன் சார். ஓகே, அப்ப நான் விசாரிக்கல என்ன கம்பெனின்ற பேர். ஓகே புரியுதா? சரி ஒரு செகண்ட் பாருங்க சார், கேக்குதா சார்? சார் சார் என்ன சார் இருக்கீங்க? இங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீங்க இருங்க, மெயின் ரேடியோல சொல்லிருங்க. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல, நான் மட்டும் தான் இருக்கேன் மெயின் ரேடியோல சொல்லிட்டு. நான் நீங்களும் ஜேம்ஸ் ஆலிவர் இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே. ஆ சோ எத்தனை வருஷமா நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இப்போதான் சார். இப்போதான் ஜாயின் பண்ணீங்களா? ஆ ஹெல்ப்புக்கு கேட்டாங்க, அப்போ நான் வந்துட்டேன். சரி ஓகே, நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணுங்கள், அவரை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். இவர் பேர் வந்து புஷ்பாவான், இன்னொருத்தர் உள்ளே இருக்கார், அவர் பேர் வந்து மேக்ஸ், மேக்ஸ் ரஃபேல். அவங்க வந்து கம்பெனி பாஸ் வந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாராம் ஸ்டாக் கிளியரன்ஸ்க்கு. ஐ மீன் ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, போய் ரீஃபில் பண்ணுங்கன்னு. அவங்களால் வந்து ரொம்ப லேட்டாக போகிறாங்க, ஒரு செகண்டே உள்ளே போய் சொல்கிறாங்க பாருங்க. ஏய் வாங்க சார். சார் வாங்க. சோ உங்க பேரு மேக்ஸ் ரஃபேல் தான சொன்னீங்க? ஆமா சார், ஆமா சார். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா கம்பெனில வேலை பாக்குறீங்க? ரிகா சார், 2 இயர்ஸ் ஆகுது சார். ஆ கூப்டு வாங்க, கூப்டு வாங்க. வந்தா. ஆ எவ்வளவு? 2 இயர்ஸ் ஆவா? ஆமா சார். கம்பெனி பேர் என்னது? கம்பெனி பேர் சார், பேர் வந்து நேசமணி கோ சார். நேசமணி அண்ட் கோ. ஓகே, நீங்க வந்து கம்பெனி பேர் சொல்றீங்க, அவர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ன்றீங்க. அவர் என்ன? ஆமா சார். ஓகே, எப்போ கூட்டி வந்தீங்க? நான் ஸ்டாக் போட்டு வந்தேன். இல்ல இல்ல, நான் ஸ்டாக் போறதுக்கு வந்தேன், எனக்கு அவசரமா ஸ்டாக் போகணும்னு சொல்லிட்டாரு பாஸ். சோ வந்து கூட துணிக்க ஆரம்பம் இல்ல, அதனால கூட இருந்தாப்ல சும்மா கூட்டி வந்தேன். சும்மா கூப்பிட்டு வந்தாப்ல? ஆனா அவர் வேலை பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுங்க. ஓகே, உங்க கம்பெனி எங்க இருக்கு? அதான் சார், எங்க அதாவது சார் இங்க பாருங்க, கம்பெனி வந்து அவர் வச்சிருக்காரு, பிரான்ச் பிரான்ச்சா வச்சிருக்காரு சார். குடோன் ஹார்பர்ல இருக்கு. ஓகே, ஆமா. ஹெட் ஆபீஸ் எங்க?
அதுதான் சார் குடோன் சார் ஹெட் ஆபீஸ் குடோன்லயே தான் ஹெட் ஆபீஸ் இருக்கு ஸ்டாக் ஆமா ஆமா அங்கதான் ஸ்டாக் எல்லாமே இருக்கும் அங்க இருந்து எடுத்து வர முடியும் ஓகே ஓகே இப்போ நீங்க எங்க இருந்து கிளம்பி வரீங்க நான் வந்து இங்க ஒரு ஷாப்ல இருந்து வரேன் சார் சாப்பாடு வாங்கிட்டு அங்க வந்து கூட ஜல சுத்திட்டு இருந்தேன் போன் வந்தது இந்த மாதிரி ஸ்டாக் வந்து போன் வந்து ஓகே எந்த ஷாப்ல இருந்து வரீங்க நான் நிவி பேபின்ற ஃபுட் கடையில இருந்து வரேன் சார் ஓகே நீங்க வந்து 2 இயர்ஸா வர்க் பண்றீங்களா ஓகே உங்க போஸ்டிங் என்னது கம்பெனில சார் நம்ம லேபர் சார் அதுல என்ன சார் மேனேஜர் போஸ்ட் எல்லாம் இல்ல சார் நான் சாதாரண லேபர் தான் சாதாரண லேபர் தானா ஓகே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க நான் சார் ஒரு 400 ரூபாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சார் 4000 ரூபாய் சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4000 ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4000 ரொம்ப கேக்குறீங்க சார் சாலரி எல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு அதெல்லாம் இல்ல சார் இல்ல சார் நிறைய பேர் வந்து இல்ல ஆக்சுவலா யார் சாலரி வந்து வெளியே கேட்டாலும் உண்மையில யாரும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க அது ஓகே சார் அது ஓகே சார் நானும் எஸ்எல்ல சொல்ல மாட்டேன் அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க அப்ப கேக்குறீங்க அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க சார் அது சொல்ல கூடாதல சார் ஆஹா இப்போ நீங்க சொல்லி வரீங்களா நீங்க எங்க நீங்க வந்து இங்க அப்படி வரீங்களோ வேலைக்கு கேக்குறீங்க வெச்சுக்கோங்களே அப்படி வரீங்களோ நீங்க வந்து சார் நீங்க வந்து எங்க பாஸ் வந்து கேக்க வரீங்க வெச்சுக்கோங்க உங்க பாஸ் பேர் என்ன சொன்னீங்க நேசமணியா ஓகே அவர்கிட்ட இப்போ வந்து உங்க அவருக்கு இவ்வளவு சம்பளம் தரீங்க எதுக்கு ஸ்டார்டிங் இவ்வளவு தரேன்னு சொல்றீங்க இல்ல சார் இப்போ வந்து என்னாச்சுன்னா வெளிய சொல்ல கூடாது அதெல்லாம் ஓகே தான் சார் நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் ஓகே வெல்ல சொல்ல கூடாது அது உங்க கம்பெனி நான் டிஸ்க்ளோசர் அது எல்லாமே ஃபைன் எனக்கு அதுல வந்து மேட்டர் இல்ல அப்ராக்ஸிமேட்டா நீங்க சொல்லலாம் ஓகே என்ன ஆச்சுனா நான் இதே மாதிரி தான் ஒரு ஸ்டோர் சினாரியோ போனேன் அவருக்கு வந்து 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு ஒரு வயசானவர் வந்தாரு சரியா அவர் வந்துட்டு 7000 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னாரு 40 வருஷம் வேலை பார்த்துட்டு 7000 ரூபாய்னா நீங்க என்ன சொல்லுங்க அதுதான் சொல்றேன் யாருமே உண்மை உண்மை சார் அப்ராக்ஸிமேட்டா வேல்யூ கேட்டோம் சார் கூட இருக்கலாம் சரியா அப்ராக்ஸிமேட்டா வேல்யூ கேட்டோம் நாங்க ஓகே அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு சார் ஒரு நீங்க சொன்னீங்க அந்த 7000 என்று வரலாம் சார் நீங்க தான் இப்போ 4000 நீங்க அதுதான் சார் உண்மையா எப்பவுமே சொல்லக்கூடாது சரி சார் சார் இப்படி சொல்றீங்க சரி ஓகே இப்ப நீங்க வந்து இப்ப 7000 சொல்லிட்டு நான் 4000 சொல்றேன் இப்ப நீங்க வந்து பாஸ்கெட்ல 4000 அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இங்க இல்லன்னு சொல்லிருந்தாங்க ஆக்சுவலா வந்து இங்க வந்து ரிப்பேர் கிட் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரிப்பேர் கிட் அப்புறம் அந்த பர்கரும் அது இல்லன்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் கொண்டு வச்சுட்டு ரிப்பேர் கிட்டும் இருந்தது கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதால சொன்னாங்க அதனால அதுல ஒரு 15 எடுத்துருந்து வரேன் ஆ சார் கேக்குதா புஷ்பா சார் ஆ சொல்லுங்க சார் இங்க வாங்க ஓகே நான் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன் ஓகே அது எல்லாமே ஃபைன் நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல ஒர்க்குக்கு ஆமா ஓகே என்ன சப்ளைஸ் எடுத்துட்டு வந்தீங்க பர்கர் சார் ஓகே வேற பர்கர் தான் சார் என்ன தெரிஞ்சு ஓகே எவ்வளோ பர்கர்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க என்ன தெரியல அவர் எடுத்துன்னு வந்தார் நான் அவருக்கு துணையாக வந்தேன் சார் ஓகே ஏய் ஏதோ கேட்கணும்னு நினச்சினேன் கம்பெனி உங்களை எங்கேருந்து பிக்கப் பண்ணார் அவர் நிவி பேபி கிச்சன் ஏய் அது அங்கே தான் வேலை பார்க்குறாங்க ஆர்டர் வாங்க போனேன் சார் ஓகே அப்போ அங்கே அங்கேருந்து அப்போ கூப்பிட்டார் சார் அப்போ நான் தான் சார் வந்தேன் ஓ ஓகே ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னாங்க அப்போ நான் வந்தேன் சார் ஓ ஓகே ஓகே சார் சரி ஓகே வாங்க என் கூட ஓகே சார் ஆ சார் கேக்குதா ஆ சொல்லுங்க சார் உங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் காமிங்களேன் ஆ ஓகே சார் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்ல ஸ்டாக் எடுத்து வரும்போது கொஞ்சம் ஆ அதுதான் உங்களோட அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்பெனி எம்ப்ளாயி தானே ஆமா ஆமா உங்களோட அதனால உங்களோட ஐடி கார்டு கம்பெனி ஐடி கார்டு ஒன்னு அப்புறம் வந்து உங்க இமெயிலிருந்து உங்களோட ஆஃபர் லெட்டர் ஒன்று
அப்புறம் வந்து இங்க இந்த கடைக்கு அவங்க வந்து ஸ்டாக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்ற ஒரு இன்வாய்ஸ் மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, இந்த கடைக்கு இத்தனை ஸ்டாக்ஸ் போகணும், இந்த மூணு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரே டாக்குமெண்ட்ல இருக்கு சார். ஆ அதான் மூணு மூணு ஒரே டாக்குமெண்ட் மூணு பக்கமா தந்துருங்க. ஆ ஓகே சார். ஆ உங்க பேரு சார்? என் பேர் ஜேம்ஸ் ஆலிவர் சார். ஓகே சார். எங்க சார் அவர் போயிட்டாரு? எங்க சார் அவர் போயிட்டாரு சார்? அவர் கிளம்பிட்டாரு சார் உங்களை விட்டுட்டு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார் கார் இருக்கே சார். தெரியலையே நடந்து போயிட்டாரா? வாங்க சும்மா சொன்ன உள்ளதா இருக்காரு போறேன். சார் என்ன சார் பயப்படுத்துறீங்க சார்? இவரு இவர் இப்பதான் உட்காந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு சார். அது ஃபாக்ஸ் மிஷினு சார். பயப்படுத்தாங்க சார். என்ன சார்? ஐயோ ஐயோ ஏன் சார் இப்படி பண்றீங்க சார்? என்ன பாவம் சார் பண்ணாங்க? நாங்க இல்ல சார், ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓகே சார். டோனட்லாம் வைக்கிறீங்களா? இங்கே வந்து ஸ்டாக்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாம் ஆமாம் இனி தான் எடுத்து ஒன்று வரணும் சார். ஓகே நல்ல பெரிய வேன் மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்களேன் உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி. ஆ ஓகே ஓகே. நான் இன்னைக்கு மட்டும்தான் சார், நான் வேறு கெல்ப்புக்கு கூப்பிட்டாரு வந்தேன். ஓ ஓகே ஓகே. சொல்லுங்க சார். மேக்ஸ் சார். ஹலோ சார். வாங்கிட்டீங்களா சார்? ஹலோ. ஆ செக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் சார் போடுங்க. ஆ போடுங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆ ஓகே ஓகே. உங்க பேர் மேக்ஸ் ரஃபேல். ஓகே 2022ல ஜாயின் பண்ணிருக்கீங்க போல கம்பெனிக்கு. ஓகே சார். போறங்க. ஆ எஸ்கே போயிட்டாயா? ஓகே. பார்த்தப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க நேசமணி அன்கோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே சார். ஆ ஸோ கரெக்டாக தான் சார் இருக்கும். ஆமாம் சார் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு வந்தீங்க. இவர் வந்து இப்போ தான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன்னு சொன்னார். ஸோ அது மட்டும் ஒர்க்கில் ஜாயின் பண்ண சொன்னீங்களா? ஆக்சுவலாக கூப்பிட்டு தான் வந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் ஜாயின் பண்ணுறது இஷ்டமாக இருந்தால் பண்ணட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம் சார். ஓகே சார். ஆக்சுவலாக அவர் வேலை வெட்டிலாம் தான் இருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் ஜாயின் பண்ண நல்லது தான். ஃப்ரெண்டு. ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் நியூ பேபி கிச்சனில் யாராவது பார்த்துருக்கீங்க இல்லை அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்ல சார் அப்படி இல்ல சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படியே சார். அப்படி யாரா இருக்காங்களா தெரியாது சார். ஆக்சுவலா ஆனா கொஞ்சம் பேருக்கு பேசிருக்கேன் சார். சும்மா ஓகே. இல்ல நான் இப்ப போயிருந்தேன், அங்க ஒருத்தர் இருந்தாரு, பில் போட தெரியல அப்படினு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா அந்த மாதிரி கேக்குறதுக்கு தான். மிச்சபடி வேற எதுவும் இல்ல. அப்படி தெரியல சார் ஆக்சுவலா. சரி ஓகே. ஓகே ஓகே. இல்ல நீங்க அந்த கடைக்கு போயிட்டு வந்ததனால நான் சொல்றேன். தண்ணி இருந்தா தாங்க. Thank you. பாப்போம் வாட்ஸ்அப்
நிவி பேபி கிச்சன் டைஸே டைஸே. அதனால ரெண்டு பேரை நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? எனக்கு பேக்கப்பே இல்லை, கூப்பிட்டாலும் யாரும் வரல. இந்த வாட்டி ரேடியோ கொஞ்சம் ஜேம்ஸ் ஆலிவர் பேக் ஒன் ரேடியோ ஒன் லாஸ்ட் ஸ்ட்ராபெரி அவென்யூ ஸ்டோர் 1000 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக குறையுது? என்னது இது? இப்போ தானே நான் சாப்பிட்டு முடித்தேன், அதுக்குள்ளே குறையுது எனக்கு. நல்லா ஃபன் பண்ணுறாங்க. பிடி வால்ட்லேருந்து நான் எடுக்கவே இல்லையோ. எவ்வளோ? 3 சோறு 1 காஃபி. எப்போது? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குமா? எப்போ மறந்துட்டேன், அடுத்த வாட்டி விலாக் போட்டுக்கலாம். இல்லை இந்த காரையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது என்ன பெட்டு? கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆஹா, போகிறோம் அவன்கிட்ட போயிட்டு சோறு வாங்கிட்டு வரணும். பர்சனல் யூஸ்க்கு உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு லாக்லாம் போடணும். அதுக்கு இதனால் நம்ம வாட்டுக்கு பில்லை போட்டோமா பில்லை கட்டணுமா வாங்கிட்டே இருக்கோம் வந்துட்டே இருக்கலாம். டைப் பண்ணுறது எரிச்சல் ஆகுது. இது நான் போயிட்டு ஏதாவது காமெடி பண்ணலாம்னு கூட. ஆமாம், இங்கே எங்கடா ஏடிஎம் இருக்குது? 800 1600 1600 16000 வந்து 5 16000மா? 16000 ஏடிஎம் இல்லை. ஷாட்ஸ் ஃபயர் வந்திருக்கு ஸ்ட்ராபெரி ஸ்டோரு, ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுங்களே தானோ? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இன்னும் எடுக்காமலே இருந்திருப்பானுங்க. அதுதான் நடந்திருக்கு. ஓகே, இக்னோர் பண்ணிக்கோங்க, அதே சினாரியோ தான்.
ஏன் இன்னைக்கு பிஎல் 20 அப்படிலாம் போச்சுன்னு எனக்கும் தெரியல, பார்ப்போம். அவர் ஸ்ரீலங்கன் தான் ப்ரோ, புஷ்பா ப்ரோ. அவர் பேரு ரூபன், நான் அதான் ரூபன்ட்டேன். ஐயோ சமவஸ்ட்டு, அதான் நான் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. நான் கதறினதுக்கான மெயின் காரணமே அதுதான். ஏதோ டிஸ்கார்ட் டேக் வந்து ரூபன் தான் இருந்துச்சு, அது ஞாபகம் இருக்குது எனக்கு. கொண்டைய பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் மேக்ஸ் ரஃபேல்னு. கடைசி வர சோறு வாங்கல. போய் வாங்கிட்டு வரோம் பொருங்க. ஓ என்ன கணக்கு போட்டேன், தப்பா போட்டிருக்கேன் கணக்கு. இது வந்து 400 தானோ? சீ, நான் 5 வந்து 16,000 நினைச்சிட்டேன், 8,000. சே,
வேற கார் ஏதாவது ஓட்டுவோமா? பாதி யூனிட்டுக்கு மேல காணும், எல்லாருமே இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. மெயின் ரேடியோல கூட இல்ல. மெயின் ரேடியோவில் யாருமே இல்லை, சினாரியோஸும் எதுவும் வரல. என்ன கதை? 21 பேர், 98 பேர் இருக்காங்க. அறி மாதிரி இருக்கு. சார் பண்ணிட்டு யாச்சு ட்ரிகர் ஆயிருக்கு, நான் போய் ஹாஸ்டேஜ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். எம்ஜி பேக் ஆன் மெயின் ரேடியோ.
சார் டாம் சார் கேக்குதா? டாம் சார் இது பலிட்டோ யார்ச் ட்ரிகரா இருந்துச்சு போயிட்டு இருக்கேன் யூனிட்ஸ் அசைன் பண்றீங்களா? பலிட்டோ இப்பதான் சார் முடிச்சிட்டு வந்தோம். இப்பதான் முடிச்சிட்டு வந்தோம். ட்ரிகர் ஆச்சா நான் திரும்ப? ஆ ஆமா சார் 2 மினிட்ஸ் ஆகும். சரி ஓகே நீங்களே லீட் எடுத்துக்கோங்க. அப்படியே இங்க இருக்க யூனிட் எல்லாமே ரேடியோ 5 போயிடலாம் வாங்க. ஓகே குமாரி கூட்டி போயிரு சார். புரியல. ஆ அதுதான் இங்க இருக்க 5 யூனிட் வாங்க. அப்படியே 6 யூனிட் ஓகே. சரிங்க சினாரியோ போதா? ரேடியோ 5 ல ஆல்ரெடி யூனிட்ஸ் இருக்காங்களா என்ன? ஆ ஆமா சார். என்ன இதுக்கு போறது? என்ன ரேடியோ? ரேடியோ 6 வந்துருங்க. கேக்குதா? சீக்கிரம் போய் ஹோல்ட் பண்ணுங்க. ஒருத்தர் போயிட்டு இருக்கேன். சும்மா ஸ்டாண்டி போயிட்டு இருக்கேன். சரி ஓகே. ஒருத்தரை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். எடுத்துக்கிறேன். ஜெம் சார் நீங்க தான் லீடு ஓகேங்களா? ஆ ஓகே சார். எங்க ஹோல்ட் பண்ணுவாங்க? கராஜ் கராஜ் சார் கராஜ் போட் கராஜ். ஓகே 10-4. ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. போட் கராஜ் பக்கத்துல ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். இல்ல இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. ஹாஸ்டேஜ் பாஸ்ட் ஒருத்தர் இருக்கார் வெளியில. கேக்குது மேடம் சொல்லுங்க. ஆனா விட்டு விட்டு கேக்குது திக்குற மாதிரி இருக்கு. வீடியோ வந்தாங்க. ஆ சார் கேக்குதா? ஸ்பைக்ஸ் சார் கேக்குது சார். ஸ்பைக்ஸ் போட்டுருக்கீங்க. கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு? எனக்குமே கண்ணுக்கு தெரியல. ஓகேயா? கார் எடுக்கிற முன்னாடி பார்த்து
எடுக்க முடியுது பட் அங்க இருக்குது கனெக்ட் தெரியல அவ்வளவுதான். ஓகே சார் பேசுனாரோ என்ன? பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் தான், வாங்க. ஓகேவான்னு கேட்டாங்க சார் அவங்க. ஓகே சார், கிஃப்டா போடு. இத்தா குடி பாத்தா சார், நான் பாத்துக்கிட்டுமா? ஆ சரி, ஓகே சார், பாருங்க. ஓகே, தேங்க் யூ. இன்னும் கவுண்ட் கூட கேட்கல, எல்லாத்துமே கேட்டுக்கோங்க. நான் கேட்டுறேன். சார் உங்க பேர்? மை நேம் இஸ் எம்ஜி சார். சார் கேக்குதான் ராபர்ட் சார். சாப்பிட்டீங்களா சார்? நான் இன்னும் சாப்பிடல சார். சார் ஆஸ்ட்ரேஜிட்ட பேசிக்கிட்டுமா? பேசிக்கிட்டு சார். ஆஸ்ட்ரேஜ் சார், உங்களுக்கு ஃபுட்டு வாட்டர் மெடிக்கல் பண்ணி சேர்த்து வேணுமா சார்? வேணாங்க சார். ஓகே சார், உங்களுக்கு இவர் விடுறதுக்கான டிமாண்ட்ஸ் எதுவும் இருக்கா? இருங்க சார், எங்கள் பாஸ் ஒருத்தம். பாஸ் ஒருத்தமா? நான் அப்படியே 100 அப்டேட் பண்ணிடுறேன். மொத்தம் நிறைய பேர் 4 மெம்பர்ஸா? 3 சார். 3ஆ? ஓகே. அங்கிள் 3 தானே? அங்கிள் சீக்கிரம் சொல்லுங்கள். சரி வாங்க, பேடி பண்ணுறேன். போட்டாச்சு. ஆ போட்டேன் சார். வந்துருக்காரு. சார் டாம் 10-2 10-4 சார். ரெண்டே பேர் தான் வந்திருக்காங்க. பிடி இன்ஸ்டன்ட் அண்ட் 100 அப்டேட்டடு. லீடு சொல்லிடுறேன், யாராவது ஃபர்ஸ்ட் லீட் எடுக்க விரும்புறீங்களா? லேண்ட் யூனிட். ஓகே, நானே ஃபர்ஸ்ட் லீட் வச்சுக்கிறேன். சாப்பர் இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குரேசி சார் வந்துருங்க, செகண்ட் லீடு லேண்டில். கிருஷ்ணா மேடம் தேர்டு. ரேட் சாரும் எம்ஜி சாரும் பேரலெல்லாம் வந்துருங்க. ஆ ஓகே சார், ஓகே சார். இன்னும் அவங்க வரல, பொறுமையாக ஃபியூவல் அண்ட் ரிப்பேர்ஸ் போட்டுக்கோங்க. சார் கேக்குதா? லாஸ்ட் ரெண்டு லீடு வந்து
பிளாக் யூனிட்டா மட்டும்தான் வரணும் ஓகேங்களா. அந்த இடிச்சுக்கிட்டே இது பண்றது அசையாம பிளாக் யூனிட்டா வந்தீங்கன்னா பிளாக் மட்டும் பண்ணுங்க ஜஸ்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் ஆபீசர்லாம் போனதுக்கு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க. உடனே திருப்பிட்டு ஆபீசரும் அடிச்சுட்டு இருக்காதீங்க ஓகேவா. பெட்ரோல் போட்டு வந்துடுவா, எனக்கு 50% தான் டேங்க் இருக்கு. ஓகே பல்டோ பேல போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். உள்ளே இருக்கும் பாருங்க, ட்ரெஸ் பக்கத்துல இருக்கும் பாருங்க பெட்ரோல் போட்டு. ஆ ஓகே. பேப்பர் கேக்குதானே? கேக்குது கேக்குது மேடம் கேக்குது. ஓ இந்த பெட்ரோல் பங்க் சொன்னாப்லையா, பரவாயில்ல. ஃப்ளீக்கா பக்கத்தில் இருக்கிறது சொல்லியிருக்காப்புல, நான் அதை மறந்துட்டேன். இங்கே வர வரணும்னு நினச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அது ஏன் பிராக்கெட் உள்ளே போடுறாங்க? பிராக்கெட்டு போட்டு எப்பா, ரொம்ப பெரிய வேலையாக இருக்கே. வெற்றி விஆர் அந்த பையன் சாப்பரே பார்க்கல, ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சார். எம்ஜி சார், உங்க ஸ்பைக் மட்டும் போட்டுக்கோங்க. என் ஸ்பைக் ஆல்ரெடி இருந்துச்சு. புரியல, என் ஸ்பைக் தான் போட்டிருக்கேன் இப்ப? இல்ல இல்ல, நான் ஒரு ஸ்பைக் போட்டிருந்தேன், இப்போ ரெண்டுமே எடுத்திருக்கேன். இந்தாங்க ரெண்டுமே எடுத்துட்டீங்களா? இரு, என்கிட்ட ஸ்பைக் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. சரி ஓகே, நீங்க போட்டுருங்க. டிமான்ஸ் பேசியாச்சா? வெயிட் பண்ண சொல்லிருக்காங்களோ? இல்ல டிமான்ஸ் என்ன பேசல சார், அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சரி ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க. யார் இது? பைக்ல உண்டா சார்? பைக் அலோட் கிடையாது. லாஸ்ட் நேரே லாஸ்ட் இது சொல்லிட்டாங்க, மீட்டிங்லயே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மீட்டிங்ல போயிட்டு ஆமா சார், மாத்திக்கீங்க. கேட்டுட்டு வரீங்களா? ஹலோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் லெக்ஸியாக்கா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
ஃபைன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். சார், ப்ரொமோஷன் மீட்டிங் நடந்துச்சுல சார், அதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பைக் வந்து பேட்ரோலிங் மட்டும்தான்னு. கேக்குதா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாஸ். ஏய், இப்போ என்கிட்ட மூணு ஸ்பைக் இருக்கே. எத்தனை ஸ்பைக் தான் நம்மளே வச்சிருக்க? அவன் நாலஞ்சு வச்சிருக்கான். நான் இங்கே ஒரு ஆஃபீஸர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து வெளியில் போய் கேட்டு வரேன்றாரு. ஃப்ரீ கேம்ஸ், ஆஹா. யார் இருக்கா? ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை, வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? அதுதான் இதோ இப்போ போறாப்புல, வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏன், நான் சொல்கிறேன், குரேசி சொல்கிறாப்புல, டாம் சொல்கிறாப்புல. இல்லை புரியல எனக்கு. சார் கேக்குதா? இங்க மேல ஒருத்தர் கார்ல நின்னு இருக்காரு, என்னன்னு கொஞ்சம் பண்ணுங்க. வெஹிக்கிள் எடுத்துட்டு அப்படியே மேல ஏறுங்க. வெஹிக்கிளியா போற பார? இல்ல இல்ல, நீங்க இருங்க, நீங்க லீடு இல்ல, லீடு அங்க இருங்க. குரேஷி சார் நீங்க வந்து கேளுங்க. ப்ரொமோஷன் மீட்டிங்லேயே அதாங்க சொன்னாங்க, பைக்லாம் சினாரியோஸ்க்கு கிடையாது, சும்மா பேட்ரோலிங் மட்டும்தான். சும்மா சென்னை ஓகே, the phone is charged. ஹாய் ஜி, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. வெல்கம் கோகுல் ஹரி ப்ரோ. நின்னுக்கிற பர்மிஷன் கொடுப்பீங்களா அவருக்கு? சார் என்ன போயிட்டாங்க? அவர் போச்சுக்கிட்ட சார். ராபர் சார் கேக்குதா? இங்க பாருங்க. ஏய், அவர் நின்னுக்கிற பர்மிஷன் கொடுப்பீங்களா? எம்பல கடி பம்பா வந்துட்டாங்க. எம்பல கடி பம்பா எங்க சார் வந்துட்டாங்க? எப்பரா போட் இங்க வந்துச்சு? எப்பரா சார் கேக்? ஆட எலி சாக்ஸு, சி எலிஷு சார். அஞ்சு பேசு மேடம், உங்களுக்கு இவர் விடுறதுக்கான டிமாண்ட் சொல்லுங்க. சாப்பிட்டாச்சு போதுமா? எங்க வரணும் சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. நீங்க வண்டி ஏறி கூட வாங்க, அப்புறம் உங்க வண்டி இல்லையா? நான் வந்துட்டேன். உங்க வண்டி இல்லையா? சீரியஸ்லி? புரியல மேடம், என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்க மாட்டேது. ரிமைன்ஸ் வந்து நோ ஸ்பைக்ஸ், நோ பிளாக்ஸ், நோ சாப்பர். அப்புறம் என்னை அவங்க வண்டியில வர சொல்றாங்க.
கடைசி டிமாண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆ ஓகே சார், அது பாத்துக்கோங்க. மீதி மூணுமே அப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிருங்க. ஆமா மேடம், போயிடுறது. எம்ஜி சார் கூட்டமா இல்ல இச்சாச்சா, கொஞ்சம் கூட இல்ல. அஞ்சு பேசோட ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படியா இப்படி கூட இல்ல புரிஞ்சு உங்களுக்கு புரியும். ஓகே, உங்க டிமாண்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா கேக்கல. கிருஷ்ணா மேடம் இருக்கீங்க? ஓகே மேடம், அவங்க ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, நான் பைக் எடுத்துறேன். ஆ ஓகே, ரேட் சார் வந்துட்டீங்களா? ஆ ஓகே, கேக்குதா? ஆ சொல்லுங்க. ஆ ஸ்பைக்ஸ் எடுத்துறேன், அவங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே சார், 104 சார், 104 சார் பண்ண சொல்லுங்க. சைரன் போட்டு நிக்கலாம் சொல்லுங்க. ஓகே, நான் டேசர் வச்சுக்கிறேன், மீதி எல்லாரும் பிஸ்டல் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு பண்ணல, பார்த்துக்கலாம். சீட் பெல்ட் செக் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர்ஸ். இல்லை இல்லை இல்லை, சீட் பெல்ட் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கிளம்புறாங்க அவங்க சார். ஹாஸ்டேஜ் ஹேண்ட்லிங் யூனிட் இதுவும் செக் பண்ணிருங்க. சைரன் போட்டத செக் பண்ணி 104 சார். நான் டேபிள் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க சைரன் போடிங்களா? கன்ஃபார்ம்வாங்களா? பேஸ்ல போறாரு. ஆஹா, கார் ஃப்ளிப் போறோம் போறோம் போறோம். இதுக்கு இது அந்த பக்கம் போறாக போறோம். வா ஸ்டோர் சைடு போறாக. சிவிலியன் வீட்டில் வருது பார்த்து. டென் ஹண்ட்ரட் லாஸ்ட் 1020 பாலிட்டோ ஸ்டோர் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. 10% பாலிட்டோ டனர் எக்ஸிட் ஆயிட்டாங்க. சாப்பர் நல்லா இருக்கு பார்க்க. சண்டிமால் தாண்டிட்டாங்க. சோ சண்டி ஸ்கேப்பியர் ஸ்லோ.
சார் ரொம்ப கீழே வர மாதிரி இருக்கு. கரெக்டா அவங்களும் பாஸ் பண்றாங்க. பாத்து வாங்க சிவிலியன் வெஹிக்கிள் கீழே போயிட்டு. இன்னொரு சாப்பர் வந்து பாருங்க. சோஸ் லீஜன் ஸ்கோர் நோக்கி போறாங்க. சிட்டி என்ட்ரா போறாங்க. சிட்டி என்ட்ரா ஆயிட்டாங்க. டூ ஆஸ் லீஜன் ஸ்கோயர் சோஸ் மெயின் கிராஜ் மாட்டிக்கிட்டாங்க. போறாங்க. another sorry block ku vanda ana inda pakkam thirupitaanga hold panikonga block ku illa illa na idhukku nadrathu ah paravalla sir let's store okay towards wood garage டுவாஸ் ஏர்போர்ட் போறாங்க கீழே. ஓகே இந்தியா பேரலல் ஜாக்கிரதா. போறதா போற போற போறாங்க. ஓ ஏர்போர்ட் இல்ல நெகட்டிவ். இங்க மேலே ஏறுமா நம்ம வீக்கில? ஏறமா. ஏறு ஏறு ஏறு. ரைட் ரைட் எடுத்து ஏத்து ஏறு வந்து. அவங்க வண்டி மாட்டி நீங்க ஏறுங்க. மேலே இருந்து வந்துட்டீங்களா? ஆ மேலே இருந்து வந்துட்டாங்க. பேரல் கீழ வந்துட்டாங்க. கீழ வந்துட்டாங்க. கீழே தான் இருக்காங்க. பொறுங்க. ஓகே. டு ஆ திருப்பி போறாங்க. திருப்பி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஏதோ சுத்திட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் வெளிய பார்க்கிங் லாட்லயே சுத்திட்டு இருக்காங்க. பொறுமா. அவங்களே முட்டிட்டாங்க பேரல். வெயிட் வெயிட். டு ஆ ரிட்டர்ன் வந்த வழியே போறாங்களா? இல்ல ஸ்டேஷன் போறாங்க. பாருங்க அரேனா அரேனா டுவெட் அரேனா போல ஸ்டோஸ் க்ரூஸ் கிட்ட இல்ல திருப்பி ஸ்கிராப் யார்ட் சைடு ஸ்கிராப் யார்ட்ல இருந்து வெனிஸ் கஸ்டம்ஸ் ஒரு பிட் இனிஷியேட் பண்ணிருக்கேன். ஓகே நைஸ். ரெடி நெகட்டிவ் என்ன அடிக்குறாங்க அவங்க பிட் பண்றாங்க. இல்ல இல்ல அவங்க ரைட் உள்ள போறாங்க. நான் பேரலரா வரேன். ஸ்டோர் பேக் சைட் நெகட்டிவ் இல்ல இல்ல பிரிஜியர்ல ஸ்டோருக்கு பின்னாடி கரெக்ட்டா ஸ்டோருக்கு பின்னாடி லிட்டில் ஸ்டோர் பின்னாடி கார்ஸ் பண்ண வைட் இருக்குல இருக்கு இருக்கு மேல ஏறறாங்க பிரிட்ஜ் மேல ஏறறாங்க பிரிட்ஜ் மேல ஏறிட்டாங்களா ஆமா ஸ்டோர் செந்த பக்கம் போறாங்க போட்டு சொல்லுங்க கீழ பேரலரா வந்துட்டு இருக்கு ஜம்ப் எடுத்தாங்க ஆஃப் சென்டர் ஜம்ப் எடுத்துட்டாங்க போட் கரேஜ் ஜம்ப் போங்க போட் கரேஜ் ஜம்ப்
வண்டி எங்க இருக்கு? டுவர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படியே கீழே கீழே பிரிட்ஜ் கீழே போறாங்க பாருங்க. ஒன்னு பிரிட்ஜ்க்கு மேல வரணும் இல்ல ரெட்கராஜ் சைடு அங்க லெஃப்ட்ல போறாங்க சார். பிரிட்ஜ்க்கு மேல வராங்க. பிரிட்ஜ்க்கு மேல வந்தாங்க. நான் இருக்கேன். நான் இருக்கேன். அது கீழ கீழ போறாங்க. திரும்ப ரிட்டர்ன் 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 பாத்துட்டேன். சைடு இருக்கு. கீழ தான் இருக்காங்க. இருக்காங்க. வாங்க லாங் சைடு தான் எனக்கு. ஏன்னா நான் பக்கத்துல தான் இருக்கேன். பிரிட்ஜ் கடில கண்டினியூ பண்றாங்க ஸ்ட்ரைட்டா. டுவர்ட்ஸ் ஏர்போர்ட். அதே பிரிட்ஜ் தான். அதே பிரிட்ஜ் அதே பிரிட்ஜ். ஓகே. டுவர்ட்ஸ் ஹௌரா போறாங்க. பாத்துட்டேன். லாங் சைடு. ஹௌராலே ஸ்ட்ரெச் அடிக்கிறாங்க. இல்ல இல்ல ஹௌராலே ஸ்ட்ரெச் அடிக்கல. லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் அந்த சைடு அரீனா பேக் சைடு வரது. அரீனா அரீனா அரீனா. வந்துட்டு இருக்காங்க. அரீனா பேக் சைடுல இருக்காங்க. பரவாயில்ல. நைஸ். க்ரூஸ் ஸ்ட்ரீட். ஸ்ட்ராங். சோ டிம்போன். இம்போன்ட். இம்போன்ட் கேரேஜ். கேரேஜ். போல போல இப்போதைக்கு பக்கத்துல இருக்கிற மலையர்ல தரத்துல. இம்போன்ட். பேரலல் பிளாக்கிங் யூனிட் போட்டுமா? ம் வாங்க சார். எம்ஜி ஆன் பேரலல். ஓல்ட் டூல் ஷாப். பிளாக்கிங் யூனிட் போருங்க போருங்க போருங்க. நைஸ் ஒன். நைஸ் நைஸ் பிளாக். நைஸ் ஒன். குர்க்கால இந்த கவுசிக்கு வந்தா? டூல் ஷாப் பெட்ரோல் பேக் டுவர்ஸ் லீஜியன்ஸ் பயர் பில்லிக்கா என் கார் மாட்டிக்கிச்சு. அடுத்த ஆபீசர்ஸ் எல்லாரும் போங்க. லெஃப்ட் சைடுல போச்சு. லெஃப்ட் சைடு கிரீன் பில்டிங் சைடு போச்சு. மேல இருந்து வந்துட்டீங்க. சரி போறோம் வர. ப்ரோ கி சைட் இல்லையா? சைட்ல சைட்ல கிரீன் மூ சைட் இருந்தாரு. அதுக்கு அப்புறம் சைட் சுத்தமா நான் யூனிட் டேபிள் கிளியர் பண்ணிட்டாங்க. இங்க இதுல இல்ல. ஓகே. ஐகராஜ் ஐகராஜ் அந்த மாதிரி சைடு போய் இருக்காங்க. கார் இது பண்ணுங்க. ப்ளீஸ் செக் பண்ணீங்களா? அன்லாக் பண்ணுங்க மேடம். சும்மாஸ்ல கராஜ் இருக்குல்ல? ஆ அந்த கராஜ்க்கு போயிருங்க. பிரைம் மோட்டார்ஸ் செக் பண்ணு. ஆ வெஸ்பூச்சி சைடுல நம்ம மேல ஒரு இடத்துல ஒரு கராஜ் இருக்குல்ல? அந்த கராஜ் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. வெஸ்பூச்சி சைடு மேலயா அந்த கார்க் சென்டர்னு சொல்லி ஒரு ஏரியா மாதிரி இருக்கு. மாளிகைக்கு மேல லெஃப்ட் சைடுல. ஓகே ப்ளே பை மேன்ஷன் மேல இருக்காங்க. ஆ வைனோட பவுல் கிளியர். கால் ஃபார் கிளியர் பண்ணனும். கிளியர் பண்ணனும். கீழ குடிய போயிடலாம். மோஸ்ட்லி வண்டி மேன்ஷன் வந்து வேற ஒரு ராபரி தான் போயிட்டு இருக்கு.
இங்க நெகட்டிவ். ஓகே. இந்த கார் கடையாதுல சார் லைஃப் இன்வெர்டர் கராஜ் ஒருத்தர் வாங்க. அங்க ஒரு பிளாக் கலர் கார் நிக்குது. என்ன நான் வர நான் வர நான் வர போங்க. நியர் பை தான் இருக்கு. லைஃப் இன்வெர்டர் கராஜ் வந்துட்டேன். சொல்லுங்க எங்க இருக்கு. போட்டுக்கலாம் மேடம். வெஸ்பிச்சில் வேணுமா? இல்ல சார். கார் நம்பர் லைஃப் இன்வெண்ட் கேரேஜா? இல்ல இல்ல நம்பர் பிளேட் தெரியல. ஸ்டோன் இருந்துச்சு. நம்பர் பிளேட் ஸ்டோன் உடைய இல்லையா? ஓகே. இங்க இருந்தது வந்து அந்த கலரே இல்லையே. அப்படி எனக்கு மேல இருந்து பாக்கும் பிளாக் மாதிரி. இல்ல இல்ல அது இல்ல. பிளாக் பார்க் கராஜ் கிளியர். பாருங்க வேற ஏதாவது மெயின் கராஜ் மட்டும் செக் பண்ணிட்டு சிச்சுவேஷன் 1000 போட்டுக்கலாம். அது கடைசியில் அதுதான் பார்க்கணும். ஏய் சே, அந்த ஜம்ப் கரெக்டாக தான் எடுப்பேன். ஸ்லோப் பண்ணிட்டேன் நான். என்னாச்சு மேடம்? போடுங்க நான் போடுறேன். போட்டுறேன் போட்டு இருக்கேன் நானு. பெட்ரோல் போட்டு இருக்கேன் மேடம். பெட்ரோலு போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். சரி ஓகே சார், 1000 போட்டுடலாம். சிச்சுவேஷன் மெயின் ரேட் சார் 1074. வந்துருங்க வந்துருங்க. டைனோஸ் ரேடியோ 6 போயிட்டீங்கனா கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களுக்கு. பார்த்தறலாம். கிளம்புவோம் நம்ம. டைனோஸ் சார் ரேடியோ 6 ரெஸ்பான்ஸ் பண்ணாரு நினைக்கிறேன். ஜேம்ஸ் ஹாலிவர் 107. டைனோஸ் சொன்னாங்களா? ஹே மார்னிங் சார் வந்துருங்க. நீங்க வந்துருங்க. சென்ட் ஃபார்வர்ட். ஓகே गाइस பாப்போம். பை பை. இல்ல வந்து பால் வேர்ல்ட் போடுவா? ஸ்ட்ரீம் பண்ணுவா? போறங்க ஸ்ட்ரீமே பண்ற பால் வேர்ல்ட். லைவ் விஷயங்க பால் வேர்ல்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் வந்து ஒரு இது பிடிச்சேன் நான். ஆக்சுவலாக ஒரு போக்கிமான் பிடிச்சேன் நான். சேஞ்ச் பண்ணுறேன் கேம் ஸ்க்ரீனை.
ஓகே. This is the new Pokemon. Fire Pokemon. Yum. இந்த மூணு இது நம்ம இன்னும் பார்க்க கூட இல்லை. இந்த மூணு பார்க்க போக்கேமான 5, 6, 9, 10, 11, 12, 13 இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்கலையா? சரி, என்ன இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கோம்? ஓ, இதில் ஏதாவது இருக்கா? என்னது இது? ஏய், இல்லை புரியல எனக்கு. ஏய், அவ்வளோ மேப் கவர் பண்ணியிருந்தேன், என்ன கதை? ஏய், எரிச்சல் ஆகிடும் பார்த்துக்கோங்க. பக்கா இது. திருப்பி மொத்தத்தையும் கவர் பண்ண சொன்னாங்கன்னா கடுப்பாயிரும். நான் லெவல் 19ங்க. நான் அடங்கோ. இது என்ன, இது என்ன இப்போ இங்கே ஃபுட் வச்சுட்டு போயிருக்காங்க? அஞ்சு எடுத்த. ஓகே, ஏங்க, ஐயோயோ, ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல் கூட இல்லையே. டே, ஸோ ஏ, எரிச்சலுங்க, சே, டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போ. என்ன பக்குடா இது? ஐகானிக் மேப் பார்த்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே ப்ரோ. கியாவா? அட ப்ரோ, நீங்கள் வேற. இது என்ன வெறும் லெதர் மட்டும்தான் வருதா? அப்போ வேஸ்ட்டு.
நேம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி இருக்காங்க. என்ன மாதிரி ப்ரோ நேம்ஸ் வச்சிருக்காங்க? ஏய் பாஸ், என்னது லெவல் 23? இது என்ன மாதிரி நியூட்ரல் தான் போட்டிருக்கான். நியூட்ரல்னா லீஃப் வச்சு ஒன்று வச்சுட்டு பார்ப்போம். ஆஹா, ஏய் அது ஏன் அடிக்குது? உய் ஏய், இது வேற சைடில் வந்துட்டு குண்ட போயிட்டு சொல்ல. வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. என்ன பிளேயர்ஸ் ப்ரோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க? டிஎன் மாதிரி வச்சிருக்காங்களா? ஏய் இது ஹீல் பண்ணுதேயா? நைஸ். மறுபடியும் அந்த பிளேட போட்டு, ஏய் இது சம எஃபெக்டிவா இருக்குதுங்க. 118 டேமேஜ் கொண்டு உண்ட. நல்லா வந்துருச்சு. நைஸ் ஒன். இது என்னது விக்ஸின்னு ஏதோ புதுசாக இருக்கு, வச்சிருப்பேன் நான் ஆல்ரெடி. இது என்னது சாண்ட் கிளாஸ்? வச்சிருக்கேன் நினைக்கிறேன்.
வேற ஏதாவது நைட் போக்கிமான்ஸ் ஏதாவது இருக்கா பாப்போம். ஹலோ யாரு சொல்லுங்க ப்ரோ. சித்தார்த் ப்ரோ ப்ரோ கேக்குதா? பேசுனது கேட்கவே இல்லையா? அவர் பேசுனது கியாவான்னு தெரியல. ஆம் ப்ரோ கேக்குதா? ஆமா ஆ கேக்குது. அந்த நாட் கூர் சோக்ஸி
இதுல என்ன மாதிரி ப்ரோ பேர் கொடுத்திருக்காங்க? கோகுலாரி ப்ரோ. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் அந்த மதுரை, அப்புறம் அது பேர் என்ன, காசிமேடு. என்னது ஊசி போட்டல்? அவ்வளோதான் குட் பாய். அவ்வளோதான் பூசி. நைஸ் நைஸ். இது என்ன தூக்கிக்கிட்டே அலையறான். அங்க ஏதோ ஒன்று இருக்கு. என்ன அது? ஸ்டாச்சுவோ? ஸ்டாச்சு தான் போல. மரம் அது, அது மரங்க. சரி இது ஏன் இப்போ ரீசெட் ஆச்சுன்னு தெரியல மேப். எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. இன்ட்ரெஸ்டிங். இங்க எங்கேயோ இருக்குமே நம்மளுக்கு. கீழே இருக்கு நினைக்கிறேன். மேமு ரெஸ்ட்டு தான் அடிக்கலான்னு நம்ம போயிட்டு இருந்தோம். அடிச்சிடலாமா நம்ம? ஆனால் இது நம்மளுக்கு ஆரோஸ் இல்லை. ஓ ஃபக், போகிறோங்க. ஆரோஸ் எத்தனை வரும்? ஆரோஸ் இல்லை. ஆரோஸ் செஞ்சுட்டு மேமு ரெஸ்ட்டை போய் அடிப்போம். அடுத்து இப்போ ஏதோ ஒன்று அடிச்சனே, அதை எடுத்து பார்க்கல நம்ம. இது ஹீல் பண்ணுது. ஸோ இருக்கட்டும், இதுக்கு பதிலாக அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ரூம் முக்கியமான ஃபிக்ஷன் இல்லை, இங்கே இல்லை. அது இதோ இருக்கே. என்ன தண்டி இருக்கு எங்க? இதுதாங்க எனக்கு வேணும். ஸோ
சென்டைக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் அவுட்டு. ஓ நைஸ் ரோஸ்டட் லேம் பால் போட்டு விடுங்க. ஓகே அது இன்னும் நல்லா தான் ப்ரோ இருக்கும். நாங்கள் மதுரைக்காரங்க, அது இன்னும் நல்லா ஸ்லாங்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். நிறையா பேர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக, டிஎன்லேயே நிறையா இது பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1020s லைட்டாக மாறும் மதுரையில் இந்த இடம் அந்த மாதிரிலாம் எதாவது சொல்கிற மாதிரி வரும். அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். மதுரையில் சர்வை போச்சு, மதுரையில் பாருங்க. அது பேர் என்ன, டிஎன்ல சர்வை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிவாக இல்லை நாங்கள், கேங் சைடு, அதனால் கேங் சைடு எங்களால் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் இதுவானோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எண்டில் தான் நானும் உள்ளே போல. இதெல்லாம் பிஸ்னஸ்லாம் சூப்பராக நடத்தணும், ஆனால் வந்து இல்லீகல் சைடு. என்ன இப்போலாம் கேம்ஸில் சோலோ ப்ளே பண்ணுறீங்க, அவங்க ஃபண்டு வரது இல்லையா? அவன் ஒர்க் ப்ரோ. நான் வந்து எங்கே ப்ரோ, அவன் முடிச்சுட்டு வரதே 12 மணிக்கு வரான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, லெட்டிங் பீன் விட்டுறேன். அவன் எப்போ வரானோ ஓகே, அவன் கூட அப்படியே சில் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஓ இது எக் இல்லையா, கன்சியூமபிள். ஓகே யாருக்கு இல்லை, ஸ்டோர் ஸ்டோர் சாப்பிடணும். அடப்பாமே இரவுல வந்திருக்கு. அதான் நேத்திக்கு நான் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தேன், அவன் வந்துட்டா தான் இது போட்டிருப்போமே. அது பேர் என்ன, ஃபீட்டில் போட்டு அவன் இது போட்டிருப்பேன், அவன் கூட விளையாடுறான் அந்த மாதிரி. யோகி அவன் நைட்டே காணும் ப்ரோ, யோகி ப்ரோ காணும், பிளேஸ் தமிழனை காணும் ஈஸிலியே இல்லை. ஏதோ பண்ணலாமே நம்ம, மஷ்ரூம்ஸ் இல்லை, மஷ்ரூமும் மஷ்ரூம் சூப்பா எல்லாமே காமனில் தான் இருக்குது. இது என்னது எக்ஸீர், இது இதில் பண்ண முடியாதா? என்ன கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்குது, கிராஃப்ட் தானே அடிக்கிறேன். அப்படி டோருக்கு
ஹீரோட இதுல பண்ணும் போல. உங்கள் பிஸ்னஸ் போய் பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, பார்க்கல ப்ரோ. ப்ரோ நான் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் ப்ரோ. பிடி வரதே காண்டாக இருக்குது. நீங்கள் வேறு காலையில் 6 மணிக்கு எந்திச்சு இந்த கேம் ஆடிட்டுருக்கு. நீங்கள் வேறு இந்த கேம் செம்மையாக இருக்குது ப்ரோ. பேர் அந்த அந்த போக்கிமான பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இதை முடிச்சுட்டு நம்ம நேராக போயிட்டு ஃபைட்டு தான். இப்போ ஓகே, எவ்வளோ ஆரோஸ்? 100 ஆரோஸ் வந்துருச்சு. போதும், சந்தோஷம், போவோம். இதில் வந்து இது போயிடட்டும், இது போயிடட்டும், இது போயிடட்டும். இதெல்லாம் அங்கே வரும். இது சோறு. ஓகே, இது இங்கே வச்சுருவோம். இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுடுவோம். அதே மாதிரி கிளைடரு பெரிய கொடுத்துருவோம்.
அப்புறம் போக்கி பால்ஸ் இல்லை. ஓகே பால் செஞ்சுக்குவோம் ஏன்னா கடு போயிடும். ஓகே இது ஒரு 11 இது ஒரு 12 ரெண்டுமே 11 செஞ்சுக்குவோம். எனக்கு ஏன் இப்போ மேப் எல்லாம் டார்க் ஆச்சுன்னு தெரியல ப்ரோ, கடுப்பாகுது. நான் வேற ஏதாவது புதுசாக போய் அடிக்கலாம்னு நினச்சா உயிரை வாங்குது. இந்த மாதிரி மேப் வந்துட்டு எரிச்சல் ஆகுது. இப்போ மறுபடியும் எல்லாத்தையுமே நான் டிஸ்கவர் பண்ணணும். ஏதோ பக் ஆயிடுச்சு அது சனியா. காலையில் போய் அடிப்போம். லெவல் 20 ஆனால் எனக்கு வெப்பன் ஒர்க் பெஞ்ச் வரும். அது வந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். தெரில சரியா பார்ப்போம். இது லெவல் 38, 4000 ஹெச்பி கரைக்க முடியுமான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. குண்டனை வச்சு ஆரம்பம். நான் பாருங்க ஒரு டேமேஜ் கொடுக்குறாங்க. ஓ ஃபக், இதுட்டு இந்த இதுவும் இருக்கா? ஓ நோ, ஓ ஃபக்கிங் டமால். இது ஈஸியாக அவாய்ட் இவேட் பண்ணிடலாமா? ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏய் நம்ம பக்கத்தில் தாங்க வருது. ஓடு 15 டேமேஜ் கர்மம். பூசிஸ் அட்டாக் இஸ் ஹைலி. வந்துகிட்டு இருக்குடா இது. ஐயோ புர்ரா ஜோ. ஏய் உன்னால அதை அடிக்க முடியுமா? எப்பா புர்ராடே புர்ராடே, வரண்டா வரண்டா. ஏய் 4000 ஹெச்பி எப்படி கரைக்கிற? 200 ஹெச்பி கூட கரைக்கல நம்ம.
கண்ணி தீவு பொண்ணா கட்டு எறும்பு கண்ணா நாம ரெஸ்ட் அடிக்க முடியாது நம்மளால நாம ரெஸ்ட் அடிக்க ரொம்ப கஷ்டம் நம்மளால ஒஸ்ட் ஆகுது என்னது பிக்காச்சு இந்த சைடுல நிறைய இது நான் இது பண்ணிட்டேன் இந்த பில்டிங் கூட நான் இது பண்ண நானு பொறுங்க இதோ இந்த பில்டிங் உள்ள ஒரு இது இருந்துச்சு அது பேர் என்ன பாஸ் இருந்துச்சு அந்த பாஸையும் அடிச்சிட்டேன் ஆனால் அந்த போக்கிமான் வந்து எனக்கு வரல அது வேற எங்கேயோ இதுவாக இருக்குது ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடணும் இங்கே ரெண்டு இது இருக்கு இது போய் பார்ப்போம் ஏ ரெண்டு மூணு பெரிய போக்கிமான்ஸ் இருந்துச்சுங்க இந்த சைடில் எல்லாம் மறைஞ்சிருச்சு ஏன்னு தெரில இனி காலையில் வர ஒழுங்காக தான் இருந்தது இவங்க என்ன தக்குன்னு இருக்கிறது வந்து கெட்டவனுங்க இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க அதனால இவங்களுக்கு வந்து நம்ம காப்பாத்தணும்னா தேங்க்ஸ் சொல்லுவானுங்க எங்கெங்க போகிறேன் இங்கே தான் நாங்கள் இருந்துச்சு ஸ்மால் செட்டில்மெண்ட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு அந்த ஏரியா போகணுமா இப்போ அடுத்து பாஸ் ஸ்பான் ஆகிடுச்சிங்க வரணும் இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியாது போயிட்டோம் இன்னும் பாருங்க அங்க கூட நான் வந்து இது போட்டு வச்சிருக்கேன் பாருங்க ஃபாஸ்ட் டிராவல் ப்ளூ கலர்ல தெரியுதா எல்லாமே நம்ம வந்து ரிவீல் பண்ணியாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு பட் ஸ்டில் வந்து பிளாக்ல காமிக்குது காலையில் ஒழுங்காக தான் இருந்துச்சா நான் இப்போ இல்லை ஏன்னு தெரியல அப்புறம் நீங்க நிறையா இருக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏரியாவை தான் நான் இப்போ உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு லெவல் என்ன ஏய் இன்னும் இவ்வளோ இருக்குது இதில் என்ன இதுலேயும் டீ ஃபேண்டோ அந்த மாதிரி தான் எதுவும் இருக்கு இதுவும் வேஸ்ட்டு மணி என்ன 12:05 புத்தி ஒரு மேம் ரெஸ்ட் இருக்கு லெவல் 35 என்ன மாடு வேற என்ன இருக்கு ஃபயர் போக்கிமான்
ஏய் இது இன்னும் பிடிக்கவே இல்லையே நம்ம இது இன்னும் பிடிக்கலங்க இது பாஸுங்க இங்கே இருக்கிறது இவ்வளோ தூரம் போகலையா நான் போகிற மாதிரி காமிக்குது ஆனால் அடி விட மாட்டேங்குது அதுக்கு வாடா 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 சலம் இப்போ வந்து உடும் வரும் உனக்கு அங்க வர டேமேஜா அதுவே சோழிய முடிச்சு விட்டுரும் இல்லடா பறந்துருச்சு தம்பி இங்கே வா டமால் செம்ம எஃபெக்டிவா இருக்குதுங்க லைட்னிங்க்கு தண்ணியில லைட்னிங் அடிக்கிறது அவ்வளோதான் ஒரே பஞ்ச ஐம்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு திடீர்னு பிடிச்சாச்சு ப்ரெஷியஸ் டிராகன் ஸ்டோன் இதுவும் இல்லை டெக்னாலஜியில் ஏதாவது வந்திருக்கா இங்கே ஒரு மிஸ்ஸிங் அன்னோன் ஐட்டம் இருக்குது இங்கே மூணு அன்னோன் ஐட்டம் நாலு அஞ்சு அன்னோன் ஐட்டம் இருக்குது ஓ ப்ளேஸ் இன் பேஸ் டு இம்ப்ரூவ் ஆன்டி ஒர்க் எஃபிஷியன்சி ஆஃப் பால்ஸ் இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க நான் சிமெண்ட்டு ரீடிங் ஃபார்ம் இதெல்லாம் பார்க்கவே இல்லை புதுசாக இருக்குது நம்மளுக்கே வரல இவங்கள பிடிச்சாச்சு அடுத்து வந்து யார் இருக்கா இங்க மிஸ்டா தான் இருக்கா அவள் கிடக்குறா ப்ரான்செரி ஆல்ரெடி இருக்கு நம்மள்கிட்ட அதனால் அதுவும் தேவையில்லை இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை ஒன்று வரும் இது என்னது புதுசாக ஓகே இது மாடா மாடு ஆல்ரெடி இருக்குது ஃப்ளாப்பின்னு ஒன்று வரும் பிரிஸ்டா ஒன்று வரும் அந்த ரெண்டும் இருக்குது ப்ரான்செரி இருக்குது இந்த உள்ளில் உள்ளி பாப்பா அது இருக்குது வேறு என்ன இருக்குது டினோசோம்னு ஒன்று இருக்கும் அதுவும் இருக்கு நம்மள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு பேம்பூல் எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு இது தான் போகணும் அது பேர் என்ன ஃபயர் தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே ரைட் சைடில் போனோம்னா இந்த ஐலாண்டு தாண்டி ஃபயர் தான் வரணும் பார்ப்போம்
ஏய் ஃபாஸ்ட் டிராவலர் தான் காமிங்கடா. ஓ எல்லாமே பிடிச்சிட்டோம் நம்ம. சினிமா ஃப்ளாப்பி இங்கே ஒரு பெரிய பாஸ் ஒன்று உண்டு, அந்த பாஸையும் பிடிச்சிட்டோம் நம்ம. அந்த பறவையும் பிடிச்சிட்டோம். கேல் க்ளோ அது பிடிச்சாச்சு. இங்கே ஒரு இது இருந்துச்சு இதுக்கு பின்னாடி நினைக்கிறேன். பாஸ் அந்த பாஸையும் பிடிச்சிட்டோம் நம்ம. இது அவங்க மேலே இருக்கிறது நினைக்கிறேன். அந்த பிடிச்சிட்டோமே. ஏன் அது போயிடுச்சுன்னு தெரியல, கடுப்பாக இருக்கு. இப்போ மொத்த மேப் இருந்துச்சுன்னா அது இதையும் பிடிச்சிட்டோம். ராபின் குவில் அதையும் பிடிச்சிட்டோம். யாரும் இருக்கானுங்க லிஸ்டாக தான் மொட்டை அடிக்கிறாங்க. இதில் ஏதாவது இருக்கா? ஏய் அனகர் இருக்கு வச்சிருவோம். அந்த பெருசு ஆக்சுவலாக வந்து சூப்பராக இருக்குது லைட்னிங்க்கு, அதனால் நான் வந்து தூக்கிட்டு வந்தேன் லைட்னிங்கை. தினோசோம் இதுவும் இருக்கு நம்மள்கிட்ட. லீஃப் அண்ட் டிராகனு இதுவும் இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் 60 கிட்ட பிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். 111 டைப்ஸ் ஆஃப் பொகிமான்ல 60 கிட்ட பிடிச்சிருக்கேன் நான். அங்கே ஒன்று இருக்கே அது எனக்கு எதாவது, நான் அதையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டவரு தான் இந்த டவரு, அப்போ வந்து அது போக தேவையில்ல. பொருங்க இது ஆகட்டும். இந்த சர்ச் பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஐயோ ஸ்பீடாக போகிறதாம் கிட்டனோ. சரா இன்னும் இல்லைன்னு சொன்னாப்ல இது எல்லாமே நான் வந்த இடம் தான் இருக்கேன். கடுப்பாவதே
இங்க வந்துட்டு இப்படி போகுமா அடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் போய் தூங்க போறேன் எரிச்சல் ஆகுது போன இடத்துக்கே போறேன் எனக்கு தெரிஞ்சு நான் போய் தூங்குறேன் பார்ப்போம் See you guys tomorrow in another live. Bye bye, take care.